எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நம்ம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இணைந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் சூனிய ஆட்டம். இந்த கதையில வரக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு முழுக்க முழுக்க கற்பனையானது. இத யாரையுமே குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. சூனிய ஆட்டம் கதை முழுக்க முழுக்க கற்பனையே, ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்டது. அந்த வீட்டு வாசல்ல கார் ஒன்று ரொம்ப வேகமாக வந்து நின்று அந்த கார்ல இருந்து வேகமாக இறங்குறாரு பிரபு. காரை நிறுத்தி கதவை வேகமாக திறந்து வீட்டுக்குள்ள ஓடி போறாரு. உள்ள போய் படிக்கட்டில் மேலே ஏறி வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ரூமுக்கு போறாரு. கீழே தான் எல்லாமே, ஆனால் மேல் மாடியில் ஒரே ஒரு ரூம் இருக்கு. மீதி எல்லாமே கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க, மாடித்தோட்டம்னு சொல்லலாம். அந்த ஒரே ஒரு ரூம்ல எப்பாவது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், இல்லை நைட் நேரம் ரொம்ப உக்கரமா இருக்கு, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் மனசுக்கு நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக போய் தங்கிறதுக்காக பார்த்து பார்த்து மேல் மாடியை அழகா கட்டியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ரூமுக்கு ஒரு ஜன்னல்ல மனைவி லேக்காவும் இன்னொரு ஜன்னல்ல அப்பா வெங்கடாச்சலம் நின்றுகிட்டு அழுதுட்டு இருக்க வேகமா ஓடி போன பிரபு மனைவி பக்கமா போய் நிக்க, மனைவி பிரபு பார்த்த உடனே வந்துட்டீங்களா பாருங்க, என்ன பண்றான்னு பாருங்க சொன்ன உடனே மனைவி நின்றுட்டு கூடிய ஜன்னல் பக்கமா எட்டி பார்க்க உள்ள தன்னோட பொண்ணு மோனிஷா கையில கத்தியோட நின்றுட்டு இருக்கிறா. கவுன் போட்டுக்கிட்டு தலைமுடியெல்லாம் விரிச்சு வலது கையில கத்தியோட இடது கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு தன்னோட கவுனை டைட்டா பிடிச்ச கையில அவ அந்த கத்தியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறா. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிருது பிரபுவுக்கு. மோனிஷா, அப்பா வந்திருக்கேன் பாருடா கண்ணு, அது வேணாண்டா, அதை தூக்கி கீழே போட்டுடா, அது வேணாண்டா சொன்ன அடுத்த நிமிஷம் மோனிஷாவோட கண்ணு அந்த ரூமில் இருக்கக்கூடிய கதவுக்கு இடது பக்கமான மூளைக்கு போகுது. இடது பக்கமான மூளை நின்றுட்டு இருக்கிறது மோனிஷாவோட ட்வின் சிஸ்டர் மோனல். மோனலும் மோனிஷாவும் கூட பிறந்தவங்க, ரெட்ட பிறவி. மோனல் அந்த ஓரமாக நின்று அழுதுகிட்டு இருக்க அது தாத்தா நிற்கக்கூடிய ஜன்னலை தான் நல்லா தெரியும். மோனல் தாத்தாவை பார்த்து, தாத்தா தாத்தா கதவை திறக்க சொல்லுங்க தாத்தா, எனக்கு பயமா இருக்கு தாத்தா. மோனலுடைய அழகல் சத்தம் கூட மோனிஷாவுக்கு அப்படி ஒன்றும் பெருசா கேட்கவே இல்லை. கையில கத்தியோட நிக்க கண் பார்வை முடிகளுக்கு இடையில தா அப்பாவை பார்க்குது. கண்ணு, மோனிஷா அப்பா சொல்றலடா, நான் உனக்கு என்ன வேணுமோ வாங்கித்தரேன், ப்ளீஸ்டா ப்ளீஸ் அப்பாவுக்கு சொல்றல. மோனல் பாவண்டா, கதவை திறடா, அப்பா உன்னை இப்பவே வெளில கூட்டிட்டு போறேன், கதவை திறடா. எவ்வளோ நேரம் கெஞ்சியுமே மோனிஷா கதவை திறக்கிற மாதிரி இல்லை. கையில் கத்தி, பார்வையில் அப்படி ஒரு வன்மம், தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு அகோரமாக நின்றுட்டுருக்குறா. அங்கே இருக்கிற மூணு பேரும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. மோனல் கூட உள்ளே இருந்துக்கிட்டே கையெடுத்து கும்பிட்டு என்னை விட்டுருன்னு கேட்குறா. ஆனால் அவ கிட்டத்தட்ட கால் மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்த விட்டு நகராமல் எல்லாரையும் மாற்றி மாற்றி கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. திடீர்னு தன்னை தூக்கி போட்ட மாதிரி கத்தியை அப்படியே தூக்கி எரிஞ்சு ரெண்டு கையும் மேலே தூக்கிட்டு போய் அப்படியே பின்னாடி சரிஞ்சு செவுத்துல இடிச்சு அங்கே கீழே உட்கார்றா. அப்போ வாள்னு சத்தமா அழுக ஆரம்பிக்கிறா. மோனிஷா அழுக ஆரம்பிச்ச உடனே மோனலுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. அங்க இருக்கிறவங்களுக்கும் தான் மோனிஷாவோட வாயிலிருந்து வந்த வார்த்தை, என்னை விட்டு என்னை எதுவும் பண்ணிடாத அப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, இது என்ன என்னமோ பண்ண போதுப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை காப்பாத்துங்கப்பா. தன்னோட இரண்டு கால்களையும் குறுக்கி தான் முகத்தை அந்த இரண்டு கால்களுக்கு இடையில வச்சுக்கிட்டு தன்னோட முடி வழியா மட்டும் எங்கேயோ ஒரு பக்கம் வரைச்சி வரைச்சி பார்க்குறான். வாய் மட்டும் என்னை விட்டு என்னை காப்பாத்துங்கிறது மட்டும் சொல்லிட்டு இருக்குது. அந்த பொண்ணு படுற சித்திரவதையை பார்க்க முடியல. டக்குன்னு உடனே வெங்கடாச்சலம், கண்ணு மோனல் மோனல் கதவை தர கதவை தர. மோனல் மெல்ல மெல்ல நடந்து போய் கதவை லாக் பண்ணியிருக்க அதை திறந்து விடுறான். சின்ன பொண்ணுங்க ரெண்டு பேர்த்துக்குமே 8 வயசு தான் ஆகுது. மோனல் மெல்ல மெல்ல அந்த கதவை திறக்கலான்னு நினைக்கிறா. ஏற்கனவே தன்னோட அக்கா மோனிஷா கத்தியை கையில் வச்சுக்கிட்டு கதவை திறந்தீன்னா உன்னை ஒன்றுலாம் பண்ணிடுவேன்னு சொல்லவே அவள் இவ்வளோ நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தா. இப்போ அவளே பயந்துட்டு இருக்க மோனல் வேகமாக போய் கதவை திறக்க கதவை திறந்துட்டு வெளியில ஓடி போய் தன்னோட அம்மாவை இறுக்கி பிடிச்சுக்கிறா. வேகமா உள்ள வந்த பிரபு மோனிஷாவை இறுக்கமா பிடிக்க மோனிஷா அவளை விலக்கி விலக்கி விடுறான். அப்பா என்ன அதை என்னமோ பண்ணுதுப்பா, அதை போக சொல்லுங்கப்பா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. வெங்கடாச்சலபதி ரெண்டு பேத்திக்கிட்டல யார்கிட்ட போறதுன்னு தெரியாம கண்ணில் கண்ணீரோட அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே சரியாக இருக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்துட்டு வந்து மோனிஷாவோட கையில போட
மோனிஷா அப்படியே மயக்க நிலைக்கு போயிடுறான். மோனலை மட்டும் அவள் அம்மா லேக்கா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா மயக்கம் போட்ட மோனிஷாவை தன் கையால் தூக்கிட்டு வந்து பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு வெங்கடாச்சலபதியை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வெளியில் வராரு பிரபு. மோனல் டைனிங் டேபிளில் உட்காந்து அம்மா கொடுத்த தண்ணியை குடிச்சிட்ருக்க மோனல் பக்கத்தில் உட்காந்த பிரபு, ஒன்றும் இல்லைடா மோனிஷா சும்மா விளையாடுறா, உன்ட்ட விளையாடணும்னு அவளுக்கு ஆசை, நீ அதெல்லாம் பார்த்து பயந்துக்காத, தண்ணி குடித்தவ இல்லைப்பா, வர வர மோனிஷா இப்படி தான் பண்ணுறா, அவளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அவள் கூட இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா எனக்கு அவள் வேண்டாம்ப்பா, அவளை தாத்தா கூட ஊருக்கே தாட்டி விட்டுருங்கப்பா, தாத்தா தான் அவளை அன்றைக்கி ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார்ல, அப்படியே தாட்டி விட்டுருங்கப்பா. மோனல் அப்படி சொன்ன உடனே பிரபுவோட கண்கள்லையுமே லேக்காவோட கண்கள்லையும் கண்ணீர் தான். ஏன்னா மோனிஷானால் மோனல் நிறையாவே கஷ்டப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்திட்டு பிரபு லேக்காவை பார்த்து, ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லேருந்து வந்துட்டேன், நான் இப்போ போய் ஆகணும், அங்கே எல்லோரும் எனக்கு வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க, கதிரவன் கிட்டே ஒரு ஹாஃப் அன் ஹவர்னு மட்டும் சொல்லிட்டு வந்தேன், நீ கால் பண்ணோடனே வேறு வழி இல்லாமல் நான் வர வேண்டியதாயிடுச்சு, நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலன்னா. இடையில வழிமறிச்ச லேக்கா, புரியுதுங்க இது என்ன புதுசாக என்ன, நீங்கள் போய் பாருங்கள், அதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்குல்ல, அவள் எப்படி 2-3 hours தூங்குவா, நான் அதுக்குள்ளே டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன், அவங்கள வந்து செக் பண்ண சொன்னால் ஏதாவது தெரியும், பாருலேக்கா ஏதாவது டாக்டர் சொன்னாங்கன்னா மேலே எங்காவது கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், இல்லைனா டாக்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். லேக்காவும் சரின்னு தலையாட்ட அப்பா கிட்ட ஒரு வாட்டி சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு பிரபு. மீட்டிங்லாம் முடிஞ்சு ஆஃபீஸில் தன்னோட சேரில் தலையில் கையை வச்சுட்டு வந்துருக்கிறாரு பிரபு. பிரபு பக்கத்தில் வந்து சேர் இழுத்து போட்டு உட்கார்ற கதிரவன், டேய் இங்கே பாரு. கதிரவன் கூப்பிட்ட உடனே பிரபு பார்க்க, சொல்லுடா இங்கே பாரு, நானும் நீயுமே ஸ்கூல் டைம்லேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு, உன் அப்பாவும் என் அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு ஃப்ரெண்ட்ஸு, இப்போது நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறேங்கிறது நல்லாவே தெரியுது, அது ஏன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லைடா அப்படிலாம் எதுவும் இல்லை, டேய் எனக்கு தெரியாதா என்ன, எவ்வளோ வருஷமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், நீ என்கிட்ட மறைக்கிறது எனக்கு தெரியாமையாக போயிடும், நீ வேகமாக போகிறதும் வர்றதும் சோகமாக இருக்கிறதும், அது மட்டுமா லேக்காவை எங்கே பார்த்தாலும் சரியாகவே பேச மாட்டேங்கிறான், பிள்ளைகளை பற்றி கேட்டாலும் எந்த விதமான பதிலும் இல்லை, என்னடா விஷயம் சொல்லுடா. கதிரவன் விடாமல் கேட்டதுனாலையுமே சொல்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறதுனாலையும், ஒருவேளை கதிரவன் கிட்ட சொன்னால் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, கதிரவன் ரொம்ப வருஷமாக ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க அப்பா காலத்துலேருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனாலையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பிரபு. ஒரு 8 months முன்னாடி திடீர்னு படிக்கட்டிலேருந்து இறங்கிட்டு இருந்த மோனிஷா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்த உடனே நாங்கள் தண்ணி தெளிச்சு தெளிச்சு பார்த்தோம், ஆனால் அவள் எந்திரிக்கவே இல்லை, சரின்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், அவள் எந்திரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 hours ஆகிடுச்சு, ஃபுல்லாக செக்கப் எடுத்தோம், அவள் உடம்புக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மோனிஷாவோட நடவடிக்கைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க தட்டில் இருக்கக்கூடிய இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்தையும் இடது கையாலையும் வலது கையாலையுமே திடீர்னு பிசைஞ்சு வேகமாக கத்த ஆரம்பித்தா. சரி அன்னைக்கு கீழே விழுந்ததான் பாதிப்போன்னு நினச்சி மறுபடியும் நாங்கள் எல்லா ஸ்கேனையும் எடுத்தோம், அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு விளையாண்டுக்கிட்டு இருப்பா, ஆனால் எங்காவது ஓடி போய் தன்னை தானே காயப்படுத்திக்கிட்டா, அது ஏன்னு எங்களுக்கு சரியாக தெரியல. முதல்ல புண்ணு புண்ணுன்னு காயம் காயம்னு வீட்டுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போதெல்லாம் சரி சாதாரணமாக விளையாண்டு தான் பண்ணுறாங்கன்னு நினச்சோம், ஆனால் மோனல் ஒரு வாட்டி இந்த காயங்களெல்லாம் அவளே பண்ணிக்கிறான்னு சொல்லும்போது தான் நாங்கள் அவளை வாட்ச் பண்ண ஆரம்பித்தோம். ஆமாம் அதை அவளே பண்ணிக்கிறா, பண்ணிட்டு என்னை யாரோ அடிச்சிட்டாங்க, எனக்கு இப்படி ஆகுது, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறா. சரி ஸ்கூலுக்கு போகிறதுக்காகவோ படிக்கிறதுக்காகவோ இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரிப் கூட்டிகிட்டு போனோம். ட்ரிப் கூட்டிகிட்டு போன இடத்துல அப்படி தான் போன இடம் முழுக்க மரதங்களையே உத்து உத்து வரைச்சி வரைச்சி பார்க்குறா. திடீர்னு என்ன பார்க்குறேன்னு கேட்டோம்னா, அங்கிருந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கப்பா, நான் வரமாட்டேன்னு எவ்வளோ தூரம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் என்னமோ இதை ரொம்ப சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டேன், ஆனால் அப்பாவும் லேக்காவும் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க, அதனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அப்போ தான் மோனிஷாவுக்கு மனதளவில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னன்னு எங்களால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 months அதே மாதிரி போச்சு. அவளுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே தான் போச்சு. ஆனால் டாக்டர் கேட்டதுக்கு, குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறமா தான் நார்மலாக வருவாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்த்து கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாங்க. நாங்களும் அதை விட்டுட்டோம். இப்போ இந்த 3 months
அவள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பயமாக இருக்குது. திடீர்னு கத்தி எடுத்துக்கிட்டு மோனில் குத்த போகிறா. திடீர்னு கத்தி எடுத்துக்கிட்டு அவள் அம்மாவை குத்த வரா. தலைமுடியெல்லாம் பிச்சுக்கிட்டு வீடு முழுக்க கற்று கத்துன்னு கத்திட்டு ஓடுறா. வேகமாக கல்லை ஒன்று தூக்கிட்டு வந்து ஏன் தலையிலையோ அப்பா தலையிலையோ போட வரா. பக்கத்து வீட்டு நாயை கூட தானாக அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்க இவளுக்கு என்ன நினச்சின்னு தெரில. சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தவ வழியில் இருக்கக்கூடிய கல் எடுத்து நாய் மேலேயே அடிச்சிட்டா. அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அது கேட்டால் அது என்னை கடிக்க வந்துச்சுன்னு சொல்கிறா. இவளை யாருமே எதுவுமே பண்ணுறதில்ல, ஆனால் அவங்களே பண்ணுறாங்கன்னு இவளே நினச்சிக்கிட்டு மற்றவங்கள தாக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு இருக்கிற கவலை மோனிஷாவோட நிலைமை என்ன ஆகும், இதனால் மோனல் ஏதாவது பாதிக்கப்படுவாளோன்னு பயமாக இருக்குது. மோனிஷா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சுத்தமாக தெரில. டாக்டர் கேட்டால் அவள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறா, பட் படிப்பு ப்ரெஷர் அது இதுன்னு கம்பேரிஷன்லாம் பண்ணி நீங்கள் குழந்தைய ரொம்ப டிப்ரெஸ் ஆகி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கதிரவன் நாங்கள் அவளை எப்போவுமே கம்பேர் பண்ணது கிடையாது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த எல்லா விஷயங்களையுமே பிரபு ஒன்று விடாமல் கதிரவன் கிட்டே சொல்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டவர், ஏண்டா 8 மாதமாக வீட்டுக்குள்ளே பிரச்சனை போயிட்டுருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் உனக்கு தோணலையே இல்லை. இல்லைடா பிள்ளையாக இருக்கா எப்படி வெளியில், டேய் நான் தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே என்கிட்ட கூட சொல்ல மாட்டேயா. சரிடா நீ சொல்கிறெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த வயசில் குழந்தைகளுக்கு பிடிவாதம் ஒரு அடமெண்ட்டு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும், அது வேறு ஏதாவது காரணங்களில் வரும். இப்போது நம்ம மோனிஷாவுக்கு வந்திருக்கிறதும் அந்த மாதிரி ஒன்று தான் நினைக்கிறேன். ஏதாவது தேவைப்படும், ஏதாவது கேட்கலான்னு நினைப்பா, அதை டைரெக்டாக கேட்காம இந்த மாதிரி கோவப்பட்டோ இல்லை வற்புறுத்தியோ இல்லை துன்பப்படுத்தியோ கேட்டோம்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும்னு அவள் நினைக்கலாம். அதை கையாளுறது கூட இப்போ அவள் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். நாம் எதுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கறது நல்லது நான் நினைக்கிறேன். ஸ்பெஷலிஸ்டா எங்கடா போகிறது, ஏற்கனவே லேக்காவோட ஃப்ரெண்டு யாரோ சொன்னாங்கன்னு தான் டாக்டர் வேணியை கன்சல்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க கொடுத்த இன்ஜெக்ஷன் தான் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா போட சொன்னாங்கன்னு அவளுக்கு இன்னைக்கு கூட போட்டு தூங்க வச்சுட்டு வந்திருக்கிறோம். டேய் பிரபு நான் ஒன்று சொல்லட்டுமா, இன்ஜெக்ஷன் போட்டு எத்தனை நாள் நம்ம மோனிஷாவை தூங்க வச்சிட்ருக்கிறது. நான் ஒரு பெஸ்ட்டு டாக்டர் சொல்கிறேன், அவருடைய பேர் கனிஷ். அவர் குழந்தைகள் நல மருத்துவர் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய சைக்காலஜி நல்லா தெரிஞ்சவர். அமெரிக்கா யுஎஸ்னு பல இடங்களில் வேலை செஞ்சுட்டு இப்போ பெங்களூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சீஃபாக இருக்கார். அவர்னால் சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிற மனநோயே எதுவுமே கிடையாது, அவர் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவார். ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசு குழந்தைகள் ஏன் பேச மாட்டேங்குது, ஏன் அடமெண்ட்டாக இருக்குது, ஏன் பிடிவாதம் பிடிக்குதுன்னு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே தெரிஞ்சு அந்த குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக அவரை காண்டாக்ட் பண்ணி நான் வர வைக்கிறேன். இல்லை நாம் பெங்களூரில் போய் பார்க்கலாம். இந்த 2 பாசிபிலிட்டியில் எது நடந்தாலும் மொத்த வேலை நம்ம மோனிஷாவை கொண்டே காட்டுறோம். நிச்சயமாக மோனிஷா ஏதோ பிடிவாத குணத்தில் தான் இப்படி பண்ணிகிட்ருக்குறா, அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கதிரவன் இப்படி சொன்ன உடனே பிரபுவுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. கதிரவன் சொன்ன மாதிரி அந்த டாக்டர் மோனிஷாவோட பிரச்சனையை தீர்த்துட்டார்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. மோனிஷா நிஜமாலுமே பிடிவாத குணம் ஏதோ ஒரு தேவை ஏதோ ஒரு அடமெண்ட்டில் தான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறா. கண்டிப்பாக கனிஷை பார்த்தோம்னா சரியாக போயிடும். கதிரவன் கொடுத்த வாக்குனால் பிரபு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான். அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறதுக்காக கதிரவனும் தயாராகிட்டுருக்கிறாரு. கதிரவன் சொன்ன வார்த்தைகளில் ஏதோ பிரபுவுக்கு ஒரு தன்னம்பிக்கையே கிடைச்ச. அடடா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்றைக்கோ கதிரவனை விட்டு இந்த டாக்டர் பார்த்துருக்கலாமே அப்படின்னு கூட மனசில் ஒரு ஓரமாக நினைக்க ஆரம்பிக்கிறாரு பிரபு. ஆனால் கதிரவன் சொன்ன மாதிரி இல்லை பிரபு, இது நிஜமாலுமே மனம் சம்மந்தப்பட்டதுதானா இல்லை வேறு ஏதாவது விஷயமா இருக்குமா என்ன. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ரூம்லேருந்து வெளியில் வராரு டாக்டர் கணேஷ். வெளியில் வந்த உடனே அங்கே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கக்கூடிய பிரபு, லேகா, மோனல் எல்லாரையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. டக்குன்னு எழுந்திரிச்சவங்க, டாக்டர் மோனிஷா, மோனிஷாக்கு எதுவும் இல்லை, கம்ப்ளீட்டாக செக் பண்ணியாச்சு, வாங்க நம்ம ரூமில் போய் பேசலாம். அங்கிருந்து தான் ரூமை கூட்டிகிட்டு போகிறாரு கணேஷ். கதிரவன் ஆல்ரெடி அந்த ரூமுக்கு முன்னாடி உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்க அவருமே எழுந்திரிச்சு டாக்டருக்கு கை கொடுத்துட்டு வாங்க உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. கதிரவன் ட்ரை பண்ணி கணேஷ்கிட்ட பேசி நாளே நாளில் மோனிஷாவை பார்க்கறதுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கி மோனிஷாவை பெங்களூர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. டாக்டர்னால் அங்கே வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால பெங்களூருக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க.
இப்போது மோனிஷாவை கம்ப்ளீட்டாக செக் பண்ணதுக்கு அப்புறமா அவர் ரிப்போர்ட் சொல்கிறக்காக ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறாரு. டாக்டர் தன்னோட சேரில் உட்காந்துருக்க ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கக்கூடிய பிரபு, லேகா, கதிரவன், மோனல் எல்லாருடைய முகத்துலேயுமே கேள்விக்குறிகள் இருக்குது. மோனலுக்கு பயம் கூட கலந்துருக்குது. கதிரவன் முதல்ல கேட்குறாரு, டாக்டர் மோனிஷா, சொல்கிறேன். சொல்லிட்டு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. நத்திங் டு வரி, நீங்கள் கவலைப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. டாக்டர் அப்படி சொன்ன உடனே லேகா, டாக்டர் அப்புறையே மோனிஷா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறா, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக அவளோட நடவடிக்கைகள் இப்படி தான் இருக்குது, அது இந்த குறிப்பிட்ட 3-4 மாதமாக அவள் பண்ணலாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கணேஷ் உடனே சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அப்படி கவலைப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஆல்ரெடி எல்லாத்தையும் கதிரவன் எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, நான் மோனிஷாகிட்டே பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் அப்போ என்ன தான் பிரச்சனை? பிரபு அப்படி கேட்ட உடனே, ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பிடிவாத குணம், தாழ்வு மனப்பான்மை. நீங்கள் 2 குழந்தைகளையும் ஒரே மாதிரி நடத்துகிறீங்களா? ஆமாம் டாக்டர், 2 குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் நடத்துகிறோம். இல்லை, 2 குழந்தைகளை நீங்கள் ஒரே மாதிரி நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மைக்கு காரணமே நீங்கள் இந்த பொண்ணை கொஞ்சம் அதிகமாகவும் மோனிஷாவை கொஞ்சம் அப்படியே கம்மியாகவும் நடத்துகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். டக்குன்னு பிரபு லேகா மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்க, பிரபு லேகா பார்த்து, நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்ட கணேஷ், எதுவாக இருந்தாலும் உண்மையை சொன்னீங்கன்னா மட்டும்தான் ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா டக்குன்னு லேகா, டாக்டர் ஆக்சுவலி நாங்கள் மோனலுக்கு செல்லம் கொடுக்கறதுக்கு காரணம் மோனலுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு மோனலுக்கு? டாக்டர் அவள் பிறந்த உடனே அவளுக்கு திடீர்னு மூச்சு குழாயில் ஏதோ அடைப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் மோனிஷா அப்படி கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தான். மோனல் அப்போருந்து நான் தான் ரொம்ப கவனமாக பார்த்துட்ருக்கேன். சாப்பிடும்போது ஏதாவது தண்ணி வேகமாக குடிக்கும்போது மோனலுக்கு புழை ஏறிக்கும், அப்படி ஏறிக்குச்சுன்னா அதுலேருந்து அவளை காப்பாற்றுறது ரொம்ப சிரமமாக போயிடும். எங்கள் ஃபேமிலி டாக்டருக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். ஏன், கதிரவன் அண்ணனுக்கே நல்லாவே தெரியுமே. ஆனால் சொல்லுங்கண்ணா கதிரவன் டக்குன்னு, ஆமாம் டாக்டர் அதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே மோனிஷா மேலே இருந்ததுனால மோனலை பற்றி உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன். மோனலுக்கு சின்ன வயசில் ஒரு ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் இருக்கும் பொழுதே அவளுக்கு புறையேறின மாதிரி நாங்கள் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அப்போ தான் அவளுக்கு அந்த சுவாச குழாயும் உணவு குழாய்க்கும் ஏதோ சம்திங் சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் சொல்கிற அளவுக்கு மோனிஷாவையும் மோனலையுமே வித்தியாசமாக பார்க்க மாட்டாங்க, ஒரே ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. உடனே கணேஷ், சி கதிரவன், குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் நல்லாவே செல்லம் கொடுத்து வளர்த்துற குழந்தையாகவே இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன இடத்துல ஏதாவது வித்தியாசங்கள் தெரியும் பொழுது இந்த மாதிரி நினைப்பாங்க. ரெண்டு பேரும் ட்வின்ஸாக வேறு இருக்காங்க, அதனால் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பிறந்து ஒட்டுக்கா வளரும் பொழுது மோனிஷாவை விட நீங்கள் மோனலை கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் மனதால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரபு உடனே, டாக்டர் லேகா என்னதான் மோனில் பார்த்துட்டு இருந்தாலும் நான் மோனிஷா மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், அதனாலே என்னமோ மோனலை விட மோனிஷாவை நான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி கணேஷ் உடனே, இதுவும் தப்பு, நீங்கள் மோனலை கைவிடக்கூடாது, அவங்க மோனிஷாவை விடக்கூடாது, ரெண்டு பேருமே ஈக்குவலாக பார்க்கணும். இருந்தாலும் உன்னோட மனசுக்குள்ளே அம்மா தன்னை சரியாக கவனிக்க மாட்டேங்கிறானுங்க என்ன இருக்கு? மோனல் எப்போவுமே அம்மா கூட இருக்காங்க, நீங்கள் ஆஃபீஸ் போயிடுறீங்க, தாத்தா எல்லா பக்கத்துலேயும் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது மோனிஷாவுக்கு ஒரு தனிமை ஏற்படுது. அது தான் கோவம்தான் அவங்க மேலே இப்படி மாறி இருக்கும், அவளுக்கு அந்த கோபம் வெறியா மாறி இப்படி நடந்துக்கிறான். ஸோ நான் சம் மெடிடேஷன் சொல்லித்தரேன், நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் போதும், வீட்டில் அந்த மெடிடேஷனை பண்ணுங்கள். லோக்கலில் ஒரு டாக்டர் நான் சொல்கிறேன், எமர்ஜென்சிக்காக நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் மோனிஷா மேலே இருக்கணும், மோனல் மேலே இருக்கணும், கவனமாக பார்த்துக்குங்க. டேப்லெட் அதிகமாக கிடையாது, சும்மா எமர்ஜென்சிக்காக ஒரு 4 டேப்லெட் கொடுக்குறேன், வீக்லி ஒன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் பெங்களூர் கூட்டிகிட்டு வாங்க. கணேஷ் எல்லாமே சொல்லிவிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கான விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மாத்திரை எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கணேஷ்கிட்ட எல்லா டிஸ்கஷனும் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. கார கதிரவன் ஓட்ட பக்கத்து சீட்டில் பிரபு உட்காந்துட்ருக்கா, அவர் மடியில் உட்காந்துட்ருக்குறா மோனிஷா. பின்னாடி சீட்டில் மோனல் அவங்க அம்மா உட்காந்துட்ருக்குறாங்க. முன்னாடி எட்டி பார்த்து, மோனிஷா அம்மா கிட்ட வரையாடா. மோனிஷா எதுவுமே பேசாமல் அங்கேயே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வர பிரபு திரும்பி, விடு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழிமிச்சு பிரபு மோனிஷாவோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு, கண்ணு அப்பா கிட்ட எதனால சொல்லல, உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா கண்ணு, நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? எதுவுமே பேசாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறா. பின்னாடி இருக்கக்கூடிய மோனலும்
லேக்காவும் தூங்கியே தூங்கிட்டாங்க. கதிரவன் வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்க பாட்டு சத்த வேற உள்ள லைட்டை கேட்டுக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் பிரபு மறுபடியுமே மோனிஷா பார்த்து, மோனிஷா அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியாடா? மறுபடியும் மோனிஷாட்டிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. கார் இப்படியே போயிட்டுருக்க கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு திரும்பினவ அவள் அப்பாவை ஒத்து பார்க்குறா. உடனே பிரபு மோனிஷாவை பார்த்து, என்னப்பா? மோனிஷா டக்குன்னு, நீ எங்கே கூட்டிகிட்டு போனாலும் யாருக்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது சொன்னவ டக்குன்னு திரும்பி மறுபடியும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறா. பிரபுவுக்கு ஒரு நிமிஷம் பெரிய ஷாக் ஆகிடுது. எதுக்காக மோனிஷா இப்படி சொல்லணும்? ஒரு 8 வயசு பொண்ணு இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? மோனிஷா மோனிஷா என்ன சொன்ன? அப்பா கிட்ட என்ன சொன்ன? இங்கே பாரு அப்பா கிட்ட என்ன சொன்ன? அவன் ரொம்பவே கம்பல் பண்ண 2 நிமிஷம் ஒத்து பார்த்த மோனிஷா அப்படியே பிரபு மேலே சரிஞ்சு விழுந்துடுறா. மோனிஷா மோனிஷா கண்ணங்களை தட்டி பார்க்க சடனாக பிரேக் போட்ட கதிரவன், என்னடா ஆச்சு? இல்லை மோனிஷா 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 2 வாட்டி மட்டும் கண்ணை திறக்கவே முடியாமல் திறந்து மூட, தூங்குறாடா? இல்லைடா இவ்வளோ நேரம் பேசிட்டு, டே தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைய போய் நல்லா ஆழ்ந்த உறக்கம். உடனே கதிரவன் மோனிஷாவோட கண்ணத்தை பிடிச்சு, மோனிஷா 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 லைட்டாக கண்ணை திறந்து, சொல்லுங்க அங்கிள், தூக்கம் வருதாமா? ஆமாம் அங்கிள் சொல்லிட்டு தூங்கிடுறா. இது பிரபுவுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன் மோனிஷா இப்படி பண்ணணும்? இருந்தாலும் இதுக்கு மேலே யாருக்கிட்டையும் சொல்லவும் வேண்டாம், மோனிஷாவை தொந்தரவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறான். நைட்டு 3 மணி, எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு வந்த சலுப்பில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. வெங்கடாச்சலம் பேத்தி என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. கதவு திறந்துதான் இருக்கும். வெங்கடாச்சலம் ரூமுமு அவங்களோட ரூமுமு பக்கத்தில் பக்கத்தில் தான். பிரபு லேகா 2 பசங்களும் ஒரே பெட்ரூமில் தான் படுத்துக்குவாங்க. பெரிய பெட்டு, அம்மா அப்பா ஓரங்கள் படுக்க குழந்தைகள் நடுவில் படுத்துக்குவாங்க. பக்கத்தில் இருக்கிற ரூமில் வெங்கடாச்சலம் படுத்துக்குவார். கதவு எப்போவுமே திறந்தா இருக்கும். பேத்தியோட ஞாபகம் வரவே வெங்கடாச்சலம் மெல்ல மெல்ல நடந்து போய் ரூம் பக்கத்தில் நிற்கிறாரு. கதவை மெல்ல திறந்து பார்க்க பெட்டில் வலது பக்கம் பையன் படுத்திருக்க, இடது பக்கம் மருமக தூங்கிட்டு இருக்க, மருமக மேலே கை கால் போட்டு மோனல் மட்டும் படுத்துக்கிட்டு இருக்கா. மோனிஷா அந்த இடத்துல இல்லவே இல்லை. உடனே மெல்ல உள்ளே போகிறாரு. இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டாம், மோனிஷா ஒருவேளை ரெஸ்ட் ரூம் கூட போயிருக்கலான்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல நடந்து போய் மோனிஷா உள்ளே இருக்காளான்னு சொல்லி பார்க்கறக்காக கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தா அங்கே மோனிஷா இல்லை. இருட்டு, 0 வாட்ஸ் பல்ப் மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்குது. மெல்ல வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூலைகளையும் பார்க்குறாங்க, எங்கேயுமே மோனிஷா இல்லை. பீரோ சந்தில் கூட எதுக்கு இருக்கட்டுமேன்னு பார்க்க மோனிஷா இல்லாதது பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. யாரை எழுப்புறது என்ன சொல்கிறதுன்னு சுத்தமாக தெரியல. பையனை எழுப்புனா அவனும் கஷ்டப்படுவான், மருமகளை எழுப்புனா மட்டும் அவன் என்ன சந்தோஷமாக பட்டுறப்போறா, அவளும் வேதனைப்படுவான்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அந்த ரூம்லேருந்து வெளியில் வராரு. ஹால் முழுக்க இருட்டு பரவி இருக்குது. அங்கங்கே வரக்கூடிய வெளிச்சங்கள் ஹாலில் ஏதோ கொஞ்சம் வெளிச்சத்தை நிரப்பி வச்சுருக்குது. மோனிஷா கண்ணு மோனிஷா, மொட்டைமாடி போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா மொட்டைமாடிக்கு போகிற கதவை நல்லா லாக் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே நைட் நேரத்தில் மொட்டைமாடிக்கு போகிற கதவை லாக் பண்ணிடுவாங்க. அதனால் எதுக்கு இருக்கட்டுமேன்னு மொட்டைமாடி எட்டி பார்க்க பூட்டு ஒன்று அந்த வெளிச்சத்தில் நல்லாவே கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா படுற வெளிச்சம் பூட்டில் பட்டு கொஞ்சம் பிரதிபலிக்குது. மோனிஷா கண்ணு எங்கிருக்கடா? கதவு கூட உள்பக்கமாக லாக் போட்டு மேலே பிள்ளைகளுக்கு எட்டாமல் லாக் போட்டிருக்கிற வரைக்கும் லாக்கில் தான் இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கணும். அந்த ஹாலில் சுற்றி முத்தியும் பார்க்குறாரு. எங்கேயுமே அவள் கண்ணுக்கு படலை. மெல்ல மெல்ல கிச்சனுக்கு நடந்து போகிறாரு. கொஞ்சம் அப்போ தான் பகல் விடிகிற நேரம். இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பரவி இருக்கக்கூடிய இருட்டு தட்டி விழுகிற அளவுக்கு தான் இருக்குது. மெல்ல மெல்ல நகர்ந்து போய் கிச்சன் பக்கம் போகிறாரு. கிச்சனுக்குள்ள எல்லா பக்கமும் கண்ணை பரப்பி பார்க்குறாரு. லைட்டு போட்டால் ஒருவேளை இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்குமோங்கிற ஒரே எண்ணத்தினால எங்கேயும் லைட் போடாமல் அந்த வெளிச்சத்தில் தேடி தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. மோனிஷா மோனிஷா வீட்டை விட்டு வெளில போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ எங்கே தான் போயிருப்பா? மறுபடியும் அங்கேயே வந்து நிற்க ஹாலில் மாடிப்படிக்கு கீழே ஒரு சின்ன இடம், அதில் ஒரு சின்ன மூளை, அங்கே கருப்பா என்னமோ தெரியுது. அவருக்கு அது மோனிஷாவாக இருக்குமோங்கிற சந்தேகம். ஏன்னா அந்த கருப்பு உருவத்தில் பாதி கீழே மெரூன் கலரில் ஒரு மாதிரி வெளிச்சத்தில் தெரியுது. மோனிஷா போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் மெரூன் கலரில் அங்கங்கே ஸ்டோன் இருந்த மாதிரி இருந்துச்சு.
அதனால மெல்ல மெல்ல நகர்ந்து போறாரு. மோனிஷா மோனிஷா, அவர் மெல்ல நகர்ந்து போய் படிக்கு கீழே போய் நிற்க கண்ணுக்கு தெல்ல தெளிவா மோனிஷா தெரியறா. ஆனா குந்த வச்சு உட்காந்து திரும்பி செவத்து பக்கமா அந்த மூளையில தலைய சாச்சு முடியெல்லாம் பரவி இருக்க என்னமோ வாய்க்குள்ள முனகிற சத்தம் மட்டும் நல்லாவே கேக்குது. மோனிஷா கண்ணு, மோனிஷா இங்க பாரு, ஏன் இப்படி பண்ற, தாத்தா வந்திருக்கேன் பாரு. அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் டக்குன்னு திரும்புறான். ஒரு நிமிஷம் பயந்தவர் பின்னாடி போய் நிக்கிறாரு. ரெண்டு எட்டு பின்னாடி போனவரோட கண்ணில் பட்டது மோனிஷாவோட வலது கையில் இருக்கக்கூடிய கத்தி. அந்த கத்தியால் அவள் இடது கையில் ரெண்டு மூணு கோடுகள் போட்டு ரத்தம் வந்துட்டுருக்குது. முகங்களில் கூட ரெண்டு மூணு இடங்களில் கீரல்ல ரத்தம் வந்துட்டுருக்குது. பயந்து போனவர் மோனிஷா பக்கத்தில் போக, பக்கத்தில் வராத, வந்த கழுத்தை அறுத்துருவேன், உன் கழுத்தில் இதோ என் கழுத்தை அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே நின்னுடுறாரு. கண்ணு அப்படிலாம் பண்ணாசாமி, உனக்கு என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் தாத்தா வாங்கித்தரேன், எந்திரிச்சு வாப்பா, கத்தி கீழே போடுப்பா. மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. கண்ணு வேணாண்டா, தாத்தா சொல்கிறேன்ல, வா வா நம்ம போயிடலாம், வா வா, தாத்தா கூப்பிட்றேன்ல வாப்பா சொல்லிட்டு முன்னாடி எட்டு வைக்க வேகமாக கையில் ரெண்டு கிளி கிளிக்கிறா. ரத்தம் நல்லா ஒழுகுது. ஆனால் மோனிஷா சிரிக்கிறா. அவள் பார்த்து பயந்தவர் லைட்டை போடலான்ட்டு போகும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு குரல், அப்பா. திரும்பி பார்க்க அங்க லேகாவும் பிரபுவும் நின்றுட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேர்த்தோட முகத்துலயுமே பெரிய பரபரப்பு. அப்பா மோனிஷாவை காணாம்ப்பா, மோனிஷா சொல்லிட்டே வந்து பக்கத்துல நின்னவங்க வெங்கடாச்சலம் கண் காட்டவே அங்க மோனிஷா உட்காந்துருக்கத பாக்குறாங்க. உயிரே போயிடுச்சு ரெண்டு பேர்த்துக்குமே. ஐயோ மோனிஷா என்ன கண்ணாச்சு சொல்லிட்டு பிரபு முன்னாடி போக அந்த கத்தி எடுத்து மோனிஷா கழுத்துக்கிட்ட வைக்க வெங்கடாச்சலம் உடனே, போகாத பிரபு, வேண்டா பக்கத்துல போகாத, ஃப்ளைட்டை போடுங்கப்பா. லேகா சொன்ன உடனே மறுபடியும் அந்த கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட போக, வேண்டாமா எதுவுமே வேண்டாம், இருட்டே இருக்கட்டும், அங்கேயே வருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம். மோனிஷா தாத்தா கேட்குறல கண்ணு, கத்தி கொடுத்துரு. மறுபடியும் அவர் அப்படி கேட்ட அடுத்த நிமிஷம் கத்தி எடுத்துக்கிட்டு வயிற்று பக்கமாக போக அவங்க எல்லாரும் ரெண்டு எட்டு பின்னாடி போய், இல்லை இல்லை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எதுவும் வேண்டாம், நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம்னு பதறி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு யோசிச்ச வெங்கடாச்சலம் வேகமாக அங்கேருந்து நகர்ந்து சாமி ரூமுக்குள்ளே ஓடுறாரு. சாமி ரூமுக்குள்ளே போனவர் ஒரு சின்ன கேனில் ஏதோ தண்ணி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு பின்னாடி பக்கமாக ஒழிச்சுக்கிட்டு வந்து பையனுக்கு பின்னாடி நிற்கிறாரு. அதுக்குள்ளே லேக்காவும் பிரபுவும் மோனிஷாவை எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க. மோனல் ரூம்லேருந்து எட்டி பார்த்து அழுதுகிட்டு நின்றுட்டுருக்கிறா. மோனிஷாவை பார்க்க பார்க்க அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டே போகுது. எவ்வளோ சமாதானப்படுத்தியுமே மோனிஷா கையில் இருக்கக்கூடிய கத்தியை கீழே போடுற மாதிரி இல்லை. தான் கையில் வச்சுருக்கக்கூடிய பாட்டிலிருந்து கை நிறைய அந்த தண்ணி எடுத்து வேகமாக ஒடியாந்தவர் மோனிஷா மேலே தூக்கி எரிய தண்ணி பட்ட அடுத்த நிமிஷம் ஒரு குதி குதிச்சு அப்படியே அரைவாசி எந்திரிச்சு டக்குன்னு கீழே விழுகிறான் மோனிஷா. கீழே விழுகும் பொழுது கத்தி பத்தடி தள்ளி போய் விழுந்துருது. கத்தி கீழே விழுந்த உடனே மறுபடியும் தான் கையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எடுத்து மோனிஷா மேலே தெளிக்க வேகமாக ஓடி போன பிரபு தான் பொண்ணை பிடிக்கிறாரு. லேகா கூட ஓடி போய் அவளை பிடிக்கலான்ட்டு போய் கைகால்களை பிடிக்கிறாங்க. ஆனால் இப்போ மோனிஷா ஃபிக்ஸ் வந்த மாதிரி தலையையும் காலை மட்டும் வெடுக்கு வெடுக்குன்னு ஆட்டிட்டு அங்கே அப்படியே கிடக்குறா. கையில் கிழிச்ச இடங்களில் ரத்தம், முகத்தில் கூட ரெண்டு பக்க கீரல் அதிலிருந்து ரத்தம், தொடைகளில் கூட ரெண்டு மூணு இடங்களில் கீரல் ரத்தம்னு கிடக்கிறவளை பார்த்து அவங்களுக்கு உசுரே போயிடுது. கதிகலங்கி போனவங்க கேள்விக்குறியோட அப்பாவை பார்க்க வெங்கடாச்சலம் சொன்ன வார்த்தை, இது சாதாரணமான விஷயம் இல்லை, மனுஷனுக்கும் மேலே என்னமோ இருக்குதுல்ல, அதோட சேர்ந்தது. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, அழுதுகிட்டே கேட்ட பிரபுவை பார்த்து, இல்லைப்பா நம்ம மோனிஷா மேலே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு, அதுதான் மோனிஷாவை இப்படி போட்டு வாட்டுது. மாமா என்ன சொல்றீங்க மறுபடி திருப்பி கேட்கவே அவர் சொன்ன வார்த்தை, மோனிஷா ஆத்மானால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறா, அவளை நம்ம உடனே ஏதாவது சாமியாட்ட காட்டியாகணும், இல்லைன்னா மோனிஷா நமக்கு கிடைக்க மாட்டா. சொன்னவரை ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க பிரபுவும் லேக்காவும். மோனிஷாவோட ரூமில் மோனிஷாவை செக் பண்ணிட்டுருக்கிறாரு டாக்டர் கணேஷ். மோனிஷாவோட கண்கள், அவள் கையில் இருக்கக்கூடிய புண்ணு, அவளுடைய உடம்புல வேறு எங்கேயாவது புண்ணு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு
அவளுக்கு அங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. நல்லா ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மோனிஷாவோட ரூம்லேருந்து வெளியில் வராரு டாக்டர் கணேஷ். கணேஷ் வெளியில் வரவே அங்கே கைகளை ரொம்ப பிசைஞ்சுக்கிட்டு பதட்டமாக நிற்கக்கூடிய லேகா, அதுக்கு பக்கத்தில் கையை கட்டி அதே பரபரப்பில் நிற்கக்கூடிய பிரபு, இவங்க ரெண்டு பேர் நின்றுட்டுருக்க வெளியில் வந்த கணேஷை பார்த்து, டாக்டர் என்னாச்சு டாக்டர், நல்லா இருக்கிறாளா? நத்திங் டு ஒரி, நல்லா இருக்காங்க டாக்டர். ஆனால் ஏன் அவள் அப்படி நடந்துக்கணும் எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. சாரி டாக்டர், எமர்ஜென்சிக்கு ஆல்ரெடி கொடுத்த டாக்டரோட இன்ஜெக்ஷனை போட்டு தான் அவளை கண்ட்ரோல் பண்ணணும். நோ ப்ராப்ளம், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் மோனிஷா நல்லா தான் இருக்காங்களே, ஏன் இப்படி கிழிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்க மயக்கத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். டாக்டர், எங்களுக்கு லோக்கல் இருக்கக்கூடிய டாக்டரை கூப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் இமீடியட்டாக உங்களுக்கு கால் பண்ணணும். அதை கேட்டு கணேஷ் சிரிச்சுட்டு, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கால் பண்ணி விஷயத்த சொன்ன அடுத்த நிமிஷம் கார் எடுத்தேன், இமிடியேட்டாக இங்கே வந்துட்டேன். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை நம்பலை அப்படின்னா ஏன், நம்ம பெங்களூர்லேயே நம்ம மோனிஷாவை பார்க்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரூம் வீடு ஏதாவது புக் பண்ணலாம்ல? ஆமாம் டாக்டர், நாங்கள் அப்படி தான் யோசிச்சுட்ருக்குறோம். யோசிக்காதீங்க பிரபு, இங்கிருந்து மோனிஷாவை பெங்களூர் கூட்டிகிட்டு வாங்க, ஜஸ்ட் ஒரு 1 or 2 months அங்கேயே ஸ்டே பண்ணுங்கள். டெய்லி ஆர் வீக்லி நான் செக் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி நாம் பார்க்கலாம். மேபி இடம் வேரியாச்சு அப்படின்னா கூட மோனிஷா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பிள்ளையதா திட்டி அடித்து, டாக்டர் இந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி அவளை அடித்து திட்டி, டக்குன்னு பார்த்த பிரபு லேகாவை பார்த்து, நீ ஏதாவது மோனலை சப்போர்ட் பண்ணி மோனிஷாவை, இல்லைங்க நான் அப்படி எதுவுமே பண்ணலை, நல்லா யோசி, நல்லா யோசிச்ச லேகா, இல்லைங்க மோனலுக்கு லைட்டாக சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் மருந்து கொடுத்தா அவளை என் மடியில் படுக்க வச்சு தட்டி கொடுத்துட்டு இருந்தேன், அதனால் அதனால் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் லேக்கா. நான் தான் சொல்கிறேன்ல மோனிஷா பக்கத்தில் எதுவுமே பண்ணாது அப்படின்னு. ஆனால் பிரபு லேக்காவும் பேசிகிட்டு இருக்க உடனே கணேஷ், இருங்க இருங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் பேசிக்கங்க, இங்கே பாருங்கள் லேக்கா, நீங்கள் மோனிஷா முன்னாடி என்ன பண்ணாலும் அதை அவளை பாதிக்கும், அதனால தான் அவள் தன்னைத்தானே இப்படி காயப்படுத்திக்கிறா அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். எதுக்கோ அவள் எந்திரிக்கட்டும், எந்திரிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். சொல்லிட்டு அவர் அங்கே நின்றுட்டு இருக்க பின்னாடி வெங்கடாச்சலம் அவங்க ரெண்டு பேத்தையும் முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கிறாரு. கணேஷ் திரும்பி வெங்கடாச்சலபதிகிட்ட ஒரு வணக்கம் சொல்ல, இப்போ தான் கண்ணுக்கு தெரியுதா நீ எதுக்கு தேவையில்லாம வந்த அப்படிங்கிற மாதிரி அவரும் திருப்பி ஒரு வணக்கம் சொல்கிறாரு. சரி நான் கிளம்பட்டுமா டாக்டர்? இருங்க டாக்டர், ஏதாவது சாப்பிட்டு. நோனோ, நான் எமர்ஜென்சியாக கிளம்பி வந்திருக்கேன், உங்கள் பொண்ணு மாதிரி எனக்கு நிறையா பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நான் எகெயின் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணி போகணும், ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கு, ஸோ நான் கிளம்பணும், நான் கிளம்பணும் அப்படிங்கிறது ரொம்ப எமர்ஜென்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. டாக்டர் போனதுக்கப்புறமா பிரபு லேகாம் உள்ளே வர பின்னாடி நின்றுட்டுருக்கூடிய வெங்கடாச்சலபதி பிரபுவை பார்த்து, ஏண்டா நீ திருந்தவே மாட்டேயா அப்படிங்கிற கேள்வியில் ஆரம்பிக்கிறாரு. ஏப்பா என்னாச்சு, என்னாச்சா? இதெல்லாம் மெடிசன்னாலேயும் மருந்துனாலேயும் சரி பண்ண முடியாது பிரபு, இது வேறு மாதிரி விஷயம். டக்குன்னு பிரபு ஏதோ சொல்ல வர்றதுக்கு முன்னாடி லேகா, மாமா வேண்டாம் மாமா, நீங்கள் அப்போ சொல்லும் பொழுதே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு, திரும்ப திரும்ப மோனிஷா மேலே இந்த மாதிரி பழிய போடாதீங்க, இங்கே பாருமா நான் பழிய போட கிடையாது, நல்லா கேளு, இந்த விஷயம் அறிவியலுக்கும் மீறினது, இது அமானுஷனோட தாக்கம்மா. இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே லேகா ரொம்ப டென்ஷனாக, தயவு செஞ்சு ப்ளீஸ் மாமா, இது நாள் வரைக்கும் நான் உங்களை மரியாதை குறைவாக பேசுனது கிடையாது, நீங்கள் என் பொண்ணை பற்றி எப்படி அப்படி சொல்லலாம்? லேகா அந்த மாதிரி கேட்ட உடனே வெங்கடாச்சலபதிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, அதோடைய முகத்தில் நல்லாவே தெரியுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபு, லேகா அவருக்கும் பேத்தி தான், பார்த்து பேத்தினா அவர் இப்படி சொல்கிறது சரியாங்க? அவர் சொல்கிறது சரியோ தவறோ, ஆனால் ஏன் முன்னாடி என் அப்பாவும் இப்படி பேசக்கூடாது, இங்கே பாருங்கள் நான் தெளிவாக சொல்லிட்டேன், அவர்கிட்டயே சொல்லிடுங்க, மோனிஷாவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சைக்காலஜிக்கலாக தான் ப்ராப்ளம், அதுக்கு டாக்டர் கணேஷ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பேய் பிசாசு லொட்டு லொசுக்கு அமானுஷங்கிறதுலாம் அந்த காலம், இப்போ கிடையவே கிடையாது. இந்த சயின்ஸ் வேர்ல்டில் இன்னும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன என்ன நினச்சாலும் சரி, மோனிஷாவை இவர்கிட்ட தான் காட்ட முடியும், இல்லை வேறு ஏதாவது சைக்காலஜிஸ்ட்டை காட்டலாம், உங்கள் அப்பா சொல்கிற மாதிரிலாம் என்னால் இது பண்ண முடியாது, அதேமாரி பண்ணணுன்னா நான் மோனிஷா கூட்டிகிட்டு மோனல் கூட எங்காவது போயிடுறேன், நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் சொல்லிட்டு அவள் கோமம் உள்ளே போக பிரபு பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அப்பா லேகா பேசுனதை கேட்டு மனசை கஷ்டப்பட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றது உண்டு, ஆனால் மாமியார் இறந்து போனதுக்கப்புறமா லேகா மாமனாரை இந்த மாதிரி ஹார்ஷாக பேசுனதில்லை, இன்னைக்கு புள்ள விஷயத்தில் அப்படி பேசிட்டாங்க. பக்கத்தில் வந்த நேரத்து பிரபுவை பார்த்து, இங்கே பாருப்பா
இது சாதாரண விஷயமில்ல. நானும் படிச்சிருக்கேன். உன் பொண்டாட்டி சொல்கிற மாதிரி அறிவியல் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அறிவியலும் மீறி சக்திகள் இருக்குன்னு மறந்துடாதீங்க. தலையில் கையை வச்ச பிரபு, அப்பா ப்ளீஸ்ப்பா, என்னால் உங்கள் ரெண்டு பக்கத்துலேயும் மாறி மாறி சமாளிக்க முடியல. கணேஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காருப்பா, மோனிஷாவை பார்க்கட்டும், அவருடைய ட்ரீட்மெண்ட் நல்லா இல்லை, நம்ம வேறு டாக்டர் பார்த்துக்கலாம்ப்பா. இல்லைப்பா பிரபு, மறுபடியும் அவர் திரும்ப அதே வார்த்தையை சொல்ல வர அதை தடுத்து நிறுத்திட்டு பிரபு அங்கிருந்து போயிடுறாரு. வெங்கடாச்சலபதிக்கு மனசெல்லாம் கஷ்டமாயிடுது. பிரபு பேசுறதுனாலையோ லேக்கா கஷ்டப்படுத்துறதுனாலையோ கிடையாது, பேத்தியை நினச்சி நிச்சயமாக இது அறிவியலுக்கும் மீறின ஒரு விஷயம்னு வெங்கடாச்சலபதிக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் எப்படி மோனிஷாவை காப்பாற்றுறது, மோனிஷாட்டிருந்து மூணலை எப்படி காப்பாற்றுறதுன்னு ஒரே குழப்பத்தில் அங்கே நின்றுட்டுருக்கிறாரு. நைட்டு 9 மணி இருக்கும். டைனிங் டேபிளில் பிரபு உட்காந்துட்ருக்க, பக்கத்தில் லேக்கா உட்காந்துட்ருக்கிறா. இட்லி ஹாட் பாக்ஸில் 2-3 சட்னியோட 2 பேர் உட்காந்துட்ருக்க வெங்கடாச்சலம் அப்போ தான் ரூம்லேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்தவர் எதுவுமே பேசாமல் டைனிங் ஹாலில் வந்து உட்கார்றாரு. அப்பா, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வர சொன்னோம், ஏன்ப்பா எதுவுமே பேசாமல் இருக்கீங்க? நான் என்னப்பா பேசட்டும், எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. லேக்கா உடனே, மாமா நான் அப்படி பேசுனது ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சுக்குங்க. ஆனால் நம்ம மோனிஷாவுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் போய் பாருங்கள், ரூமில் அவள் பாட்டுக்கு அமைதியாக தான் தூங்கிட்டுருக்குறா. ஏன், நம்ம மோனல் கூட பக்கத்தில் படுத்து தூங்கிட்டே இருக்கான், அவளை இவள் எந்த தொந்தரவுமே பண்ணலம்மாம்மா. அது ஏதோ ஒரு மாதிரியான அடம், ஒரு மனசில் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தினால அப்படின்னு சொன்ன உடனே வெங்கடாச்சலம், அம்மாடி நான் இதை பற்றி பேசுறதுக்கு விரும்பலம்மா, ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், நாம் யாருக்கு எந்த கெடுதல் நினைக்காத வரைக்கும் அந்த ஆண்டவன் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவான். சரிப்பா, இப்போ இதை பற்றி பேச வேண்டாம், நாளைக்கு பெங்களூர் போகிறக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நம்மளுடைய கம்பெனி என்ன பண்ணலான்னு பேசணும்ப்பா. மீட்டிங்க்கு நீங்களும் வரீங்களா? நான் வரலப்பா, நீயே முடிவெடு. இல்லைப்பா, கம்பெனி இப்போ தான் நம்ம இன்சார்ஜுக்கு வந்திருக்கு, நம்ம பார்ட்னர்ஸ்கிட்ட விட்டுட்டு போக முடியாத சூழ்நிலையில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். பிரபு, நான் கதிரவனோட அப்பா, இன்னும் 2-3 பேர் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி, இப்போ வாரிசுகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்குறீங்க. இந்த கம்பெனியில் மொத்தமாக 4 பேர் இருக்கீங்க. அதில் 4 பேரும் ஒருமொத்த மனசாக முடிவெடுத்து உன்னை தான் CEO-ஆக போட்டிருக்காங்க. அந்த ஹெட் பொறுப்பில் இருக்கிற நீ, உனக்கு கீழே இருக்க மிச்சம் 3 பேர்த்தில் யார்கிட்ட இந்த போஸ்டிங்கை 1 மாதம் கொடுத்துட்டு போனால் அந்த கம்பெனி நாங்கள் வச்சுருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு உனக்கு பகுத்தறிவு இருக்குது, அதனால் நீயே முடிவு பண்ணிக்கோ. அதைத்தான் யோசிச்சுட்ருக்குறேன்ப்பா, கதிரவன் கிட்டே கொடுக்கறது பெட்டர்னு தோணுதுப்பா. நீ யோசிச்சுக்கப்பா, உன்னோட முடிவு தான், எனக்கு எந்த இதுவும் கிடையாது. சரிப்பா, நான் 2 மந்த்ஸ்க்கு இந்த போஸ்டிங் அப்படியே கதிரவனுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், கதிரவன் தான் ஃபுல் சார்ஜு அப்படின்னு நாளைக்கு சைன் பண்ணலான் இருக்கேன்ப்பா. நான் தான் திரும்ப திரும்ப கேட்காதன்னு சொல்லிட்டேன்லப்பா. சொல்லிட்டு லேக்கா தட்டில் 2 இட்லி வைக்கவே அதை சாப்பிட்றக்காக போனவருக்கு டக்குன்னு மோனிஷாவோட ஞாபகம் வருது. டேபிள்லேருந்து எந்திரிக்கவே லேக்காவும் எந்திரிச்சிட்றா. என்னாச்சுமாம்மா? இருமா, பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பிள்ளைகள் எதுவுமே சாப்பிடாமல் தூங்குறாங்கல்ல. சொல்லிட்டு அவர் டைனிங் டேபிள்லேருந்து எந்திரிக்கவே லேக்கா, மாமா நீங்கள் கோருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவர் சொல்லிட்டு லேக்கா போகவே அவர் மறுபடியும் உட்காந்துக்கிறாரு. லேக்கா மெல்ல மெல்ல அந்த ரூமை நோக்கி போகிறாங்க. கதவை மெல்ல திறந்து பார்க்கும் பொழுது அந்த பெட்டில் இடது பக்க ஓரத்தில் மோனிஷா நல்லாவே தெரிகிறா. தலவாணிக்கு பக்கத்தில் மோனிஷா படுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறா. மோனிஷா கை கால்களில் போட்டிருக்கக்கூடிய கட்டெல்லாம் அவளுடைய தூக்கத்தை எக்கார்ந்து கொண்டு பாதிச்சிருக்கூடாதுங்கிறக்காக டேப்லெட் கொடுக்கவே அவள் அதை போட்டுட்டு தூங்கிட்டுருக்கிறா. திருமணவ டைனிங் டேபிள் இருக்கிற 2 பேர்த்தையும் பார்த்து, மோனிஷா நல்லா தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு 2 8 வச்சதுக்கப்புறமா தான் மோனல் என்ன பண்ணுறா பார்க்கலாங்கிறக்காக மறுபடியும் போகிறா. ஏற்கனவே கதவை ரொம்ப லைட்டாக திறந்து மோனிஷா மட்டுமே பார்த்தவ இப்போ கதவை மெல்ல மெல்ல திறந்து பார்க்குறா. பெட் முழுக்க மோனலை காணா. மோனலை காணாததுனால ரெஸ்ட் ரூம்குள்ளே இருப்பாளோ என்னமோ நினச்சிக்கிட்டு மெல்ல ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறா. ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் மோனல் இல்லை. அந்த பெட்ரூம் முழுக்க தேடி பார்க்குறா. கட்டலுக்கு கீழே பீரோவுக்கு பக்கம் இருக்கிற சந்து பாத்ரூம் எல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்தாளுக்கு அங்கே மோனல் இல்லவே இல்லை. வேகமாக வெளியில் வந்தவ சாப்பிட்டுட்டு இருக்கிற மாமனாரை பார்க்க அவர் போட்ட இட்லியில் இன்னும் அரை இட்லியே சாப்பிடல. இருந்தாலும் பரபரப்பில், ஏங்க மோனல் காணா? கேட்ட அடுத்த நிமிஷம் 2 பேரும் பதறிப்போய் எழுந்திருக்கிறாங்க. எப்படி காணாம போயிருப்பா? அவள் தானே தூங்கிட்டு இருந்தா. நம்ம ஹால்லே இங்கே பக்கத்தில் டைனிங் டேபிளுக்கு வந்திருக்கோமே, நம்மளை மீறி அவள் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே, மொட்டை மாடி க்ளோஸ் பண்ணிட்டோமே. எல்லாரும் பரபரப்பா வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. நேற்று மோனிஷா எங்கே இருந்தாலோ அந்த இடத்துக்கு தான் முதல்ல போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல மோனல் கிடையாது. வீட்டில்
மொட்டை மாடியில் எதுக்கு செக் பண்ணான்னு சொல்லிட்டு சாவியெல்லாம் திறந்துட்டு போய் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே மோனிஷா இல்லவே இல்லை. வீட்டிலேருந்து வெளியில் வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. மோட்டோர் ரூமு, வெளி பாத்ரூமு, சைடில் இருக்கக்கூடிய செடி கொடி, அங்கே இருக்கக்கூடிய தண்ணி டேங்க் முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. மோனல் மோனல்னு சத்தம் போட்டுக்கிட்டே சுற்றி எல்லா தேடி பார்த்துமே மோனலை எங்கேயுமே காணா. இவங்களுக்கு பதறி போகவே மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து ஒருக்கா தேடுறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கே கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வேக வேகமாக தேடினவங்க டக்குன்னு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும் பொழுது பிரபு கேட்டை திறந்துக்கிட்டு வெளியில் போகிறாரு. வெளியில் போய் பார்க்கும் பொழுது அவங்களுடைய தெருவுக்கு முனை, அந்த முனையில் மூணு ரோடு பிரியுது. அதில் ஒரு ரோடு இவங்க வீட்டுக்கு வர ரோடு, மித்த ரெண்டு ரோடும் மெயின் ரோட்டுக்கு போகிறது ஒன்று, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போகிறது ஒன்று. அந்த முனையில் நின்றுட்டுருக்குறா மோனல். மோனல் நின்றுட்டுருக்கிறத பார்த்த உடனே பிரபுவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. காரணம், மோனலுக்கு முன்னாடி ஒரு ஆள் நின்று மோனலுடைய வலது கையை அந்த ஆளுடைய இடது கையால் பிடிச்சிக்கிட்டு மோனல் மேலே என்னத்தையோ தடவி தடவி பேசிகிட்டு இருக்கிறாரு. மோனல் பார்த்த உடனே மோனல் மோனல் இங்கே பார் மோனல் சொல்லிக்கிட்டே பிரபு போக பின்னாடியே லேக்காவும் வெங்கடாச்சலபதியும் போகிறாங்க. அந்த காம்பவுண்டை விட்டு வெளியில் போன உடனே எல்லாரும் மோனல் நோக்கி ஓட, அந்த ஆள் மோனலை எதுவும் பண்ணாமல் மூஞ்சில் எதையோ தடவி தடவி உடம்பு முழுக்க ஏதோ ஒன்று வச்சு தடவிக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க எல்லாம் வேகமாக ஓடி போக போன பிரபு அந்த ஆளை ஒரு தள்ளு தள்ள அந்த ஆள் ஒரு தூரமாக போய் விழுந்துடுறாரு. மோனல் அப்படியே கண்ணை சிமிட்டாமல் அந்த ஆளையே பார்த்துட்டு நிற்கிறாரு. மோனலில் இறுக்கி அடித்த லேக்கா, மோனல் இங்கே என்ன பண்ணுற, எப்போ வெளியில் வந்த, அம்மா அப்போ அங்கே தானே உட்காந்துருந்தோம், கேட்கறது எதுவுமே காதில் விழுகலை. அப்படியே வெறச்சு அந்த ஆளையே பார்த்துட்ருக்குறா மோனல். அந்த ஆள் அடிக்க போன பிரபுவை வெங்கடாச்சலபதி, பிரபு வேண்டாம்ப்பா விட்டுரு, எதுக்காக அடிக்கிற, யாரா நீ, எதுக்காகடா என் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்த, வேணாண்டா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த, அவ்வளோதான். அந்த ஆள் பார்க்கறதுக்கு சுருட்ட முடியோட, தோல் வரைக்கும் முடி வச்சுக்கிட்டு, நெத்தியில் பெரிய பொட்டோட, பத்து விரல்லையும் மோதிரம் போட்டுக்கிட்டு, காலுக்கு ஒரு காலில் காப்பு போட்டுக்கிட்டு, வேஷ்டியை முக்காவாசி தூக்கி கட்டிட்டு, சட்டையை நல்லா கீழே இறக்கி போட்டு, கைகள்லையெல்லாம் ஏதேதோ தாயத்தை கட்டிட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்காரு. கண்ணில் கூட மையி, வாயில் வெத்தலை பார்க்கு, கையில் ஏதோ ஒரு பிடி மாதிரி பிடிச்சிருக்கிறாரு. துணி வெள்ளை கலர் துணியில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை, அதைத்தான் மோனல் மேலே தடவிட்டு இருந்திருக்கிறான். இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு பயமாகவும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. என்ன வேணும் உனக்கு, எதுக்காக பிள்ளைய கூட்டிகிட்டு வந்த, டக்குன்னு அந்த ஆள் வாயில் இருக்கக்கூடிய வெத்தலையை துப்பிட்டு, சாமி நான் ஒன்றும் கூட்டிகிட்டு வரல, உன் பிள்ளை தான் வாசலுக்கு வந்துச்சு, பிள்ளை வாசலுக்கு வந்த உடனே எனக்கு சேதி வந்துச்சு, அதனால தான் அதா அந்த மூளைக்கூட்டு வேப்ப மரத்து கீழே இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன், நானாக இங்கே வந்தேன், உன் பிள்ளைக்கு சேதி சொல்ல வந்திருக்கேன். சேதியா, என்ன சேதி, நீ எதுக்கு முதல்ல இங்கே இருக்க, ஆ வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு சாமி இருக்குது, இங்கே இருக்கிற சந்தை கிட்ட சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அந்த சாமியை எடுத்து வச்சுருங்க, அதை வச்சு பூஜை பண்ணுங்க, அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நல்லது, இல்லைன்னா தொடர்ந்து பழி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பேசுறது சொல்கிறது எல்லாமே வேறு வித்தியாசமாக இருக்கவும் கேட்கறக்கு ஒரு மாதிரி இருக்கவும் இவங்க எதுவுமே கேட்க வேணாம்னு சொல்லிட்டு மோனலை கூட்டிகிட்டு போகிறாங்க. லேக்கா பிரபு பார்த்து, ஏங்க கம்முன்னு வாங்க, அந்தாலும் என்னமோ உளறிட்டு கிடக்குறான், நைட் நேரத்தில் தண்ணி போட்டுருப்பானே என்னமோ, வாங்க முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளுக்கு கோவம் வந்துடுச்சு. ஏமோ என்னை பார்த்து நீ அப்படி சொல்லாத, நான் தண்ணி போடுற ஆள் கிடையாது, சாமிக்கு சுத்தமாக இருந்து எல்லாமே பண்ணுறவன், கெட்டது பண்ணணும் கெட்டது செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. சே வாங்க நம்ம போகலாம். மோனலை கூட்டிகிட்டு லேக்கா வர, அவ கூடயே சேர்ந்து பிரபு வர, வெங்கடாச்சலபதி ஒரு நிமிஷம் நின்று பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. வெங்கடாச்சலபதி பார்த்து அந்த ஆள் சிரிக்க, வெங்கடாச்சலபதி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாஞ்ச மாதிரி இருக்குது. ரெண்டு எட்டு வச்சதுக்கப்புறமா வெங்கடாச்சலபதி உத்து பார்த்த அந்த ஆள் பிரபுவை பார்த்து, ஏயா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு போ. பிரபு ஒரு நிமிஷம் நின்று திரும்பவே லேக்கா காதில் கூட போட்டுக்காமல் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் பிள்ளை ரெண்டு இருக்குல்ல, ரெட்ட பிள்ளை, ரெட்ட பிள்ளையில் ஒரு பிள்ளையோட உசு இருக்குது, இன்னொரு பிள்ளை தான் காவு கொடுக்க போகுது, காவு கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளை எப்படியாவது நீ காப்பாற்று. இந்த வார்த்தையை கேட்ட உடனே லேக்கா நின்று திரும்பி பார்க்குறா. என்ன சொன்ன, என்ன சொன்ன, எம்மாடியோ கோவப்படாத, அப்பா அம்மா இருக்கிற மாமனார மேலேயே கோவப்படுற, என் மேலேயே கோவப்படுற, நான் சொல்கிற விஷயத்த கேட்குறியா, ரெட்ட பிள்ளையில் ஒத்த உசு இருக்குது, இன்னொரு உசுறுனால தான் பழி, அப்படி ரெட்ட பிள்ளையில் ஒரு உசுறு இன்னொரு உசுறு காவ கொடுக்கலினா அந்த உசுறு தன்னைத்தானே அழிச்சிக்கு, ஆக மொத்தத்தில் ரெட்டையில் ஒன்று பறிபோக போகுது. சிரிச்சுக்கிட்டே சொல்கிற அந்த ஆளை பார்த்து கோவப்பட்ட பிரபு, என்ன உளறிட்டு கிடக்குற, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணுமா, கூப்பிடு ஐயா தாராளமாக கூப்பிடு, யாரும் வேண்டான்னு சொன்னா, ஆனால் தெய்வ வாக்காயா, நீ காப்பாற்றிக்கோ உன் பிள்ளைகளை, காப்பாற்றுறதுக்கு வழி என்னன்னு ஆத்தா கொடுத்துருக்குறா,
கேக்குறியா? சே, இதுக்கு மேல நின்று பேசுறேன்னா வேஸ்ட்டு. வாங்க போலாம். லேக்கா சொல்லவே பிரபு அங்கிருந்து நகர முடியாம ரெண்டு அடுத்தமா நின்றுட்டு இருக்கிறாரு. லேக்கா மறுபடியுமே, என்னங்க நீங்களும் நம்புறீங்களா, வரீங்களா இல்லையா? லேக்கா கேட்டு அடுத்த நிமிஷம் மறுபடியும் வீட்டை நோக்கி போறாங்க. ஆனா வெங்கடாச்சலபதி மட்டும் திரும்பி பார்த்து அந்த ஆளை பார்த்து கையெடுத்து கும்பிட, கவலைப்பட தப்பு, நீ கும்பிடுறல்ல, எப்படியாவது ஆத்தா காப்பாத்துவா. ஆனா உன் மருமகளும் மகனுமே மனமிறங்கி வரணும், இல்லைன்னா உன் எட்டு அவசரில் ஒரு உசுறு கண்டிப்பாக கிடையாதப்பு. சிரிச்சுக்கிட்டே சொன்னவரை பார்த்து வெங்கடாச்சலபதியோட கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, வேற வழி இல்லையே. மோனலை கூட்டிக்கிட்டு மூணு பேரும் மெல்ல மெல்ல நடந்து வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுதுதான் தோணுது, மோனிஷாவை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு. ஐயோ, வேகமாக உள்ளே போகணுமே நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு காம்பவுண்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முன்னாடி மேலே இருந்து அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்க அண்ணாந்து பார்க்குறாங்க. மொட்டை மாடியில் தண்ணி தொட்டிக்கு மேலே நின்றுட்டுருக்குறா மோனிஷா. மோனிஷா, ஏம்மா இங்கே நிற்கிற? அம்மா, அவன் என்னை கூப்பிட்டுட்டே இருக்காம்மா, நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே குதிக்கலான்னு போகும் பொழுது வேண்டாமா அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் அவள் அங்கிருந்து அவங்கள பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்குறா. இப்போ இவங்களுடைய கண்கள் எல்லாமே மோனிஷா மேலிருந்து நகரவே இல்லை. இருந்தாலும் வெங்கடாச்சலபதி ஒரே ஒரு முறை திரும்பி பார்க்க அந்த மூணு ரோடு சந்திக்கிற இடத்துல அந்த ஆள் நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்த வெங்கடாச்சலபதிக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல. அம்மா, மோனிஷா வேண்டாமா. மோனிஷா அதே தண்ணி தொட்டி மேல் நின்றுக்கிட்டு அங்கிருந்து, அப்பா என்னை கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன் சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் கதிகலங்கி போயிடுது. மோனிஷா அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிற பார்க்குற எல்லாருக்கும் நெஞ்செல்லாம் படபடப்பாகுது. மோனிஷா வேண்டாண்ட கண்ணு, அப்பா வர ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு. பிரபு பதறவே மோனலை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு லேக்காவும் கதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மோனிஷா அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து, இல்லை நான் போகிறேன், நான் போய் தான் ஆகணும், இல்லைன்னா மோனல் போகணுமாம்மா, நான் போகிறேன். அவ சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெஞ்செல்லாம் பதற ஆரம்பிக்குது. வெங்கடாச்சலம் மேலே இருக்கிற பேத்தியை பார்த்து, கண்ணு தாத்தாக்கா கீழே இறங்குப்பா, அப்பெல்லாம் எந்த தப்பையும் பண்ணிடாதப்பா. அவர் சொன்ன வார்த்தை கூட அவள் காதில் விழுகல. அந்த தொட்டி தான் எட்டி பார்த்துட்ருக்குறா. அது கிட்டத்தட்ட நிறையா லிட்டர் பிடிக்கிற தொட்டி, ஆயிரக்கணக்குக்கு மேலே 5,000, 10,000 பிடிக்கக்கூடிய தொட்டி. பிள்ளை விழுந்தானா கண்டிப்பாக மூச்சு திணறி இறந்துருவான். ஆனால் அவள் குதிக்கக்கூடாது அப்படிங்கிறதா இவங்களுடைய எண்ணம். அதுக்காக எவ்வளோ சொல்லி பார்த்துமே மோனல் கேட்குற மாதிரி தெரியல. ஒரு எட்டு எடுத்து வச்சா கூட மோனிஷா உள்ளே விழுந்துருவாங்களோங்கிற பயம். அதனாலேயே கீழே நின்று சமாதானப்படுத்த வெங்கடாச்சலபதிக்கு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் தன்னோட வேட்டியை தூக்கிக்கிட்டு வேகமாக அந்த மூலையில் நிற்கக்கூடிய அந்த ஆள்கிட்ட ஓடுறான். முன்னாடி போய் நிற்க அந்த ஆள் வெங்கடாச்சலபதியை பார்க்குறாரு. வெங்கடாச்சலபதி, ஐயா தயவு செஞ்சு என் பேத்தியை காப்பாத்துங்க ஐயா, உங்களை கெஞ்சி கேட்குறேன், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என் பேத்தியை காப்பாத்துங்க. நான் என்ன சாமி பண்ணட்டும், ஓட்டில் ஒருத்தருக்கும் நம்பிக்கை இல்லை, நான் வந்தாலும் மந்திரி பழிக்காதே, நான் நம்புறேன் ஐயா, காலில் விழுகிறேன், என் பேத்தியை காப்பாத்துங்க. வெங்கடாச்சலபதி கெஞ்சினதுக்கு அப்புறமா அவர் அங்கேயும் இங்கேயும் சுற்றி முத்தியும் பார்த்து அங்கிருந்து ஒரு கல்லை எடுக்கிறாரு. கல்லை எடுத்துக்கிட்டு வீட்டு வாசலுக்கு நடந்து வராரு. இதை பார்த்த லேக்கா, பிரபு இந்த நேரத்தில் கூட பாருங்கள் மாமா என்ன பண்ணுறாருன்னு, எனக்கு கோபமாக வருது. லேக்கா வாயை மூடு முதல்ல நீ, இந்த சூழ்நிலையும் அவர் தான் குறை சொல்லணுமா, நீ அமைதியாக நிற்க மாட்டியா? பிரபு அப்படி சொன்ன உடனே லேக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்க அவளும் அமைதியாக நின்றுக்கிட்டா. பிரபு அடுத்த நிமிஷம் எதுவுமே யோசிக்காமல் வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி போய் உள்ளே இருக்கிற மாடிப்படி வழியாக மேலே போகலான்னு முடிவு பண்ணுறான். கையில் ஒரு கல்லோடு வந்த அந்த ஆள் வீட்டுக்கு முன்னாடி நின்று தான் கையை முன்னாடி நீட்டுறான். வெங்கடாச்சலம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு கை கும்பிட்ட மாதிரி நின்றுட்டுருக்க லேக்கா கொஞ்சம் கோபம் கலந்த பார்வையோட வெங்கடாச்சலத்தையும் அந்த ஆளையும் பார்க்குறாங்க. மோனிஷா பயத்தில் தன் அம்மாவை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறா. கையை முன்னாடி நீட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி தான் நெத்திக்கு கீழே கொண்டு போய் அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்லி கையை மேலே நிறுத்துறாரு. கையை மேலே நிறுத்தின உடனே மேலே நின்றக்கூடிய மோனிஷா அட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி அப்படி நிற்கிறா. அப்படி மர கணக்காக ஒரு முடி கூட அசையலை, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மோனிஷா நின்றுட்டுருக்கிறா. தான் கையை இடது பக்கமாக சாய்க்கிறாரு. மோனிஷா அப்படியே இடது பக்கமாக விழுகிறா. லேக்கா உடனே, யோ அறிவு வேண்டாம், நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க மந்திரம் இது இதுன்னு அவளுக்கு தான் ஆயிட போகுது. மாமா என்ன மாமா இதெல்லாம்? லேக்கா பேசுகிற வார்த்தைகள் எதுவுமே கேட்காம மறுபடி கையை நேராக கொண்டாந்து நிற்க வைக்கிறார். அவரு நிற்க வச்சு கண்ணை இறுக்க மூடி இடது கையை கூட இறுக்க பிடிச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உள்ளே போன பிரபு வேக வேகமாக ஸ்டெப்ஸுக்கு போக வீட்டில் சாத்தியிருந்த ஸ்டெப்ஸை திறந்துக்கிட்டு அவன் மேலே போயிருக்கிறா. வேகமாக ஓடி போய் முன்னாடி நிற்கிறாரு. நின்ன பிரபு
தான் பொண்ணு அசையாம ஆடாம அப்படி நின்றுட்டு இருக்கதை பார்த்து, மோனிஷா மோனிஷா கண்ணு கூட அசையில, மோனிஷா அப்பா வந்துட்டேன் வா கீழே இறங்கு. கையை பிடிச்சி இழுக்க கை அசையில, அவ அப்படியே ஒரு கல்லு மாதிரி நின்றுட்டுருக்குறா. மறுபடியுமே வா மோனிஷா அப்பா வந்திருக்கே வா. தன்னோட ரெண்டு கையையும் பிடிச்சு பிள்ளை தூக்குற மாதிரி நிற்க அவ அசையாம அப்படியே இருக்கிறா. மோனிஷா மோனிஷா வாடா இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் கையில் இருக்கக்கூடிய கல்லை அப்படியே கீழே விடுறாரு. மோனிஷா சரிஞ்சு தான் அப்பா மேலே விழுகிறா. கல் விழுந்த உடனே மோனிஷா தான் அப்பா மேலே விழுக ரப்பு மோனிஷாவை வேகமாக தூக்கிக்கிட்டு கீழே படி இறங்குறாரு. லேகாவும் மோனலும் வேகமாக உள்ளே போகிறாங்க. பின்னாடி திரும்பி வெங்கடாச்சலபத்தியும் அந்த ஆளையும் பார்த்த லேகா இப்போ பார்வையில் கொஞ்சம் வன்மம் குறைவு தான், இருந்தாலும் புருவ சுருக்கத்தோடு உள்ளே போகிறா. வெங்கடாச்சலம் அந்த ஆளுக்கு கையை கும்பிட்டு, காப்பாற்றிட்டீங்க, நான் கும்பிட்ட தெய்வந்தான் கைவிடலை, எப்படியாவது என் பேத்தியை காப்பாற்றி கொடுத்துருங்க, அவளுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இது மனித அறிவையும் மீறின ஒரு விஷயம் மட்டும் புரியுது, என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லி என் பேத்தியை காப்பாற்றுங்க, யாரையும் பார்க்க வேண்டாம், எனக்காகவும் அந்த பிஞ்சு குழந்தைக்காக மட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த ஆள் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறாரு. அதை கேட்டு முடிச்ச வெங்கடாச்சலம், ஆ சரிங்க நான் எல்லாமே பண்ணிடுறேன், என் பேத்தியை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து அந்த வழியாக போயிடுறாரு. வெங்கடாச்சலம் உள்ள மோனிஷாவை பார்க்கறக்காக போகிறாரு. தன்னோட ரூமில் ஃபோனில் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாரு பிரபு. விகாஷ் எல்லா இன்சார்ஜையும் நான் கதிரவன்ட்ட கொடுத்துருக்கேன், இல்லை விகாஷ் நான் பெங்களூர் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன், அதனால தான் விகாஷ் நம்ம நாலு பேர் தான் பார்ட்னர், நம்ம அப்பா கிட்டேருந்து நம்ம பிஸ்னஸை வாங்கும் பொழுது எப்படி வாங்கினோமோ அப்படி தான் நம்ம நடத்திட்டுருக்குறோம். நம்ம அப்பாங்கிட்டேருந்து பிஸ்னஸ் வாங்கும் பொழுது கதிரவனோட அப்பா ஜேர்மனாக இருந்தார், எங்கள் அப்பா அடுத்த ஸ்டேஜில் இருந்தார், மீதி இவங்க ரெண்டுத்தோட அப்பாவும் அதுக்கடுத்த ஸ்டேஜில் இருந்தாங்க. பட் நாம் கையில் வாங்கும் பொழுது நம்ம நாலு பேருமே ஒன்று தான் வாங்கினோம், இப்பையும் அப்படி தான். இல்லை விகாஸ் நீ புரிஞ்சிக்காம பேசுகிற, நான் ஏன் கதிரவனுக்கு அந்த பவர் ஆஃப் பட்டாணி கொடுத்தேன்னா, இல்லை விகாஸ் விகாஸ் நீ புரிஞ்சிக்காம பேசிகிட்டு இருக்கிற, இப்போ உனக்கு என்ன உங்கள் அப்பா மாதிரியே உன்னையும் வச்சுருவோம்னு நினச்சிட்டு இருக்கிற, அப்படி தானே? அப்படி கிடையாது, நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான், நான் கதிரவ நீ அரவிந்த் எல்லாரும் ஒன்று தான். அப்போ இருந்தபோது எங்கள் அப்பா மேலே, கதிரவன் அப்பா அடுத்து, உங்கள் அப்பாவும் அரவிந்த் அப்பாவும் அடுத்திருந்தாங்க. அது அப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யார் அதிகமான அமௌண்ட் போட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் இப்போ டேர்ன் ஓவரில் தான் நம்ம பிரிச்சுக்கிட்டோம்ல. சரி இரு நான் ஆஃபீஸ் வந்து பேசுகிறேன், கதிரவன் இருக்குல்ல உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி விகாஷ் நான் ஆஃபீஸ்க்கு வர வெயிட் பண்ணு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற அதே நேரத்தில் வேக வேகமாக கோபத்தோட கண்கள்லாம் செவந்து கண்ணில் தண்ணியோட உள்ளவரா லேகா. ஏங்க ஏங்க ஃபோனை வைக்கிற அதே நேரத்தில் உள்ளவர திரும்பி பார்த்தவர், என்ன வந்து பாருங்க மாமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு, உனக்கு வேறு வேலையே இல்லையா, காலங்காத்தால் ஆரம்பிச்சுக்கிட்டேன், நான் 11 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும், போய் டிஃபன் ரெடி பண்ணு போ. ஏங்க உங்கள் அப்பா அங்கே என்ன பண்ணுறாருன்னு வந்து பாருங்கன்னு சொன்னால், இங்கே பாருலேக்கா நீ வர வர அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது, உங்கள் அப்பா பண்ணுறதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, என் பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்த வராட்டிருக்குது, என்ன உளர்ற வந்து பாருங்கன்னு சொன்னேன், நேற்று நைட் அவள் பண்ண அலப்பறையில் இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறங்கிற புரியாமல் இருக்கியா, முதல்ல வந்து பாருங்க இன்னொரு வாட்டி கூப்பிட மாட்டேன். சொன்ன உடனே பிரபு லேகா பின்னாடி போக லேகா ஒரு ரூம் கூட்டிட்டு போறா, அது வெங்கடாச்சலபதியோட ரூமு. அந்த ரூம்ல பெட்ல மோனிஷாவும் மோனல் உட்கார்ந்துருக்க, இவரு டேபிள்ல நிறைய கலர் கலரான பொடி அது இதுன்னு என்னென்னமோ வச்சிருக்கிறாரு. இதுல ஒரு மையி, அதுக்கு பக்கத்துல ஒரு குச்சியில சுத்தின சிவப்பு கலர் துணி, தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, விளக்கு எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்க மாந்திரிகம் பண்ணுற மாதிரியே இருக்குது. மூளையில் 5 எலுமிச்சம்பழம், 5 எலுமிச்சம்பழத்தில் 4 கீழே 1 மேலே, மேலே இருக்கிறது 4 கட் பண்ணி உள்ள சிவப்பு தடி இருக்குது. அந்த மூளையில் சதுரமாக ஒரு வட்டம், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆள் மட்டும்தான் உட்கார முடியும், அப்படி அதுவும் அந்த எலுமிச்சம்பழத்து மேலே உட்கார்ந்தா மட்டும்தான் உட்கார முடியும். அப்படி ஒரு கட்டம் முதல்ல ஒரு சிவப்புலேயுமே, அடுத்து ஒரு மஞ்சள்லேயுமே, அதுக்கப்புறம் ஒரு பச்சையிலையும் போட்டிருக்குது. அதுக்கப்புறமா அந்த நட்டு இடத்துல கொண்டு போய் ஒரு சின்ன மண்பானை வைக்கிறாரு. அந்த மண்பானையில் நிறையா பூவை போட்டு அதுலேயும் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு அதை சுற்றி என்னமோ தண்ணி மாதிரி ஒன்று பார்க்குறக்கு லைட் எல்லோவாக இருக்குது அதை ஊற்றுறாரு. வந்து பார்த்த பிரபு, பா பா திரும்பி பார்த்த வெங்கடாச்சலம், என்னப்பா என்னப்பா பண்ணிட்டுருக்குறீங்க, நான் சொல்கிறேன்ப்பா நீயும் லேகாவும் கொஞ்ச நேரம் அதில் தலையிடாமல் இருங்க சரிப்பா. மோனல் மோனிஷா வெளில வாங்க சொன்ன உடனே மோனலும் மோனிஷாவை எந்திரிச்சு போக அதை காத்துட்டு இருந்தவர் கையில் பிடிக்கிறாரு மோனிஷாவை.
மோனிஷா மட்டும் இங்கிட்டு குரூப்பா, நீங்கள் மோனில் கூட்டிகிட்டு போங்க. எதுக்குப்பா? நான் சொல்கிறேன், கூட்டிகிட்டு போங்க. முடியாதுப்பா. மோனிஷா பா. லேக்கா உடனே கோவப்பட்டு, மாமா நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்க? என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்கள் பெரிய மந்திரவாதி ஆகிட்டீங்களா? என்ன மாமா நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில்? ஒரு நிமிஷம் இருமா, நான் எதுனாலும் சொல்லறேன். பாருங்க பிரபு, இவ்வளோ தூரம் பேசி அவர் என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாரு. இருலேக்கா, நான் தான் பேசிகிட்ருக்கிறேன்ல. மோனல், மோனிஷா தாத்தா ரூம்லேருந்து வெளில வாங்க. ரெண்டு பேரும் பெட்லேருந்து கால் எடுத்து கீழே வச்ச உடனே வேகமாக வந்த வெங்கடாச்சலம் அந்த கதவை டப்புன்னு சாத்தி உள்ள லாக் போட்டுக்கிறாரு. இவங்க வெளியில் நின்றுருந்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க, ஆனால் அவர் திறக்கிற மாதிரி இல்லை. அப்பா வேணாம்ப்பா, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், என் பொண்ணுகளை வெளில விட்டுருங்கப்பா. மோனிஷா கதை ஆயிடுச்சுன்னா அப்போ நடக்காத வேறையே போயிடும். லேக்கா அதுக்கு மேல குதிக்கிறா, மாமா தயவு செஞ்சு பிள்ளைகளை வெளில விடுங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு கால் மணி நேரத்துல செஞ்சு முடிச்சுட்டு அவரு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்த உடனே ரெண்டு பேரோட கண்கள்லையும் அப்படி ஒரு கோபம். என்னப்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உடனே மோனல் வேகமா ஒடியாந்து வந்து லேக்காவை கட்டிப்பிடிக்க மோனிஷா மட்டும் நின்ன இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கிறா. மோனிஷா அப்பாட்ட வா. பிரபு கூப்பிட்ட உடனே அவ எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம நின்றுட்டு இருக்கிறா. மோனிஷா அப்பாட்ட வாடா. சொல்லும் பொழுது மோனிஷாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. தலை ஒரு புறம் அப்படியே லைட்டாக அசையுது. இடது கை ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிக்க வலது காலில் அவளுக்கு ஏதோ நடுக்க வந்த மாதிரி இருக்குது. வெங்கடாச்சலம் தான் கையால் அவளோட வலது கையை பிடிச்சி இழுத்து அந்த மூளையில் இருக்கக்கூடிய எலும்புச்சி மலத்துக்கு பக்கத்தில் போட்டிருக்கக்கூடிய சதரத்தில் தள்ளிடுறாரு. சதரத்தில் போய் விண்ண உடனே அவள் உடம்பெல்லாம் செவத்தோடு செவர் ஒட்டி கை கால்கள் மட்டும் நடுங்கி அவள் தலை மட்டும் அசைஞ்சுக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தவங்களுக்கு என்ன பேசுறேனே தெரியல. லேக்கா ஏதோ பேச ஆரம்பிக்க கோவப்பட்ட வெங்கடாச்சலம், வாய மூடு முதல் நீ. லேக்காவுக்கும் பிரபுவுக்கும் பெரிய அதிர்ச்சி தான். அதட்டல் அப்படிங்கிறது வெங்கடாச்சலத்துக்கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அதுவும் மருமகளை இப்போதான் பார்க்குறாங்க. மாமா லேக்கா வாய மூடுன்னு சொன்னேன், பிள்ளையோட உயிருக்கு ஆபத்து. நீங்களாம் என்ன படிச்சிருக்கீங்க? நானும் தான் படித்து பெரிய பிஸ்னஸ் பார்த்துருக்கேன். ஆனால் மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. உன் பிள்ளை அப்படி ஒன்றில் மாட்டிக்கிட்டு இருக்கிறா. அறிவுகட்டத்தனமாக டாக்டரை கொண்டே காட்டுறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான காரியங்கள் பண்ணிகிட்ருக்காத. பிரபு உடனே, அப்பா ஆல்ரெடி கணேஷ்க்கு கால் பண்ணியாச்சு, அவர் பெங்களூர்லேருந்து கிளம்பிட்டாருப்பா. கணேஷா கணேஷ், போய் எங்காவது போட சொல்லு கணேஷை. இனி எத்தனை நாள் பார்த்தாலும் பிள்ளையை பள்ளி கொடுக்காம விட மாட்டேன், அதனால நான் பார்த்துக்கிறேன். யாரும் எதுவும் பேசக்கூடாது, அவனால் அந்த கோட்டை விட்டு வெளியில் வர முடியாது. அதையும் மீறி நீங்கள் அவளை ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவளோட உயிருக்கே ஆபத்து. இதை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே லேக்கா வேக வேகமாக கிளம்பி போய் அந்த கோட்டையெல்லாம் அழிக்க ஆரம்பிக்கிறா. அவனால் மூணு இடங்களில் போடப்பட்ட கோடுகளில் ரெண்டை மட்டும்தான் அழிக்க முடிஞ்சிச்சு. லேக்கா அழிக்கணும்னு நினைக்கிற அந்த ஃபஸ்ட்டு இடம், அதாவது மோனிஷாவை கட்டி போட்டுருக்கக்கூடிய இடத்து பக்கத்தில் லேக்கானால் போகவே முடியல. அப்படியே தீயில் அனலடிக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த வெங்கடாச்சலம், பிரபு லேக்கா வெளில கூட்டிகிட்டு போயிரு. இல்லை நான் என்ன பண்ணுவனே தெரியாது. லேக்கா ஏதோ பேச வர வாயை மூடிட்டு என் ரூமை விட்டு வெளியில் போ லேக்கா. லேக்கா என்ன பண்ணுறன்னு தெரியாமல் மெல்ல மெல்ல அப்படியே ரூம்லேருந்து வெளியில் வந்துடுறா. மறுபடியும் தான் கையாலேயே அந்த ரெண்டு கோடுகளையே போடுறாரு வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம் போட்டு முடிச்ச அதே நிமிஷம் வீட்டு வாசல்ல யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்க நைட்டு பார்த்த வந்து நிக்கிறாரு. அவரை உள்ள வானு கூட கூப்பிடாம லேக்கா கோவமா பார்த்துட்டு இருக்க பிரபு இந்த சூழ்நிலைகளெல்லாம் எப்படி சமாளிக்கன்னு தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாரு. அந்த ஆள் மெல்ல மெல்ல உள்ள வராரு. கையில ஒரு குச்சி, தோல்ல ஒரு சோல்னா பையி, நேத்திருந்த அதே மாதிரி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, நெத்தி நிறைய பெரிய பொட்டு, சுருட்ட முடி, இன்னைக்கு சுருட்டு முடிய கொடுமையா போட்டிருக்கிறாரு. கை பத்து விரலி மோதிரம். இதெல்லாம் பார்க்க பார்க்க லேக்காவுக்கு எரிச்சலா வருது. மோனிஷா அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. மோனல் தன் அம்மாவுக்கு பின்னாடி அப்படியே மறைஞ்சு நிக்கிறா. அங்க நடந்து வந்தவர் அந்த ரூமுக்கு வெளியில் நிக்கிறாரு. வெங்கடாச்சலம் அதை பார்த்துட்டு, ஐயா வந்துட்டீங்களா, வாங்க ஐயா. கையெடுத்து கும்பிட்ட உடனே வெங்கடாச்சலம் அந்த ரூமுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாரு. கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் மோனிஷா வித்தியாசமா நடந்துக்கிறா. செவத்தோட செவரு கையை வச்சு ஒட்டி இருக்கிறவ கை ரெண்டுகளையும் அப்படியே செவத்துல பரப்பி அந்த செவரை தன்னோட நெகத்தினால அப்படியே கீறறா. வாள்னு ஒரு சத்தத்தோட கண்ணெல்லாம் இறுக்க மூடிக்கிட்டு வயிறெல்லாம் உள்ள போக அவளோட முடியெல்லாம் பறக்க பார்க்கறதுக்கே ரொம்ப அகோரமா இருக்குது. தான் சோல்னா பையிலிருந்து ஒரு திருநீரை எடுத்து அவ மேல தெளிக்க அவ டக்குன்னு அப்படியே கீழே குமிஞ்சு வாந்தி எடுக்கிறா. அது அப்படியே ரத்த வாந்தியா வருது. தான் கையில வச்சிருக்கக்கூடிய குச்சிய அவ பக்கத்துல போய் நின்று நெத்திக்கு நேரா நிமித்தி அவளோட உச்சந்தலையில வைக்கிறாரு.
உச்சநிலையில் வச்ச அடுத்த நிமிஷம் அவள் உடம்பெல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. என்ன ஆச்சரியன்னா, அவள் இருந்த இடத்துலேருந்து வெளியில் வரவே இல்லை. உடம்பு பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு கொடுமைகளையுமே அவங்களால பார்க்கவே முடியல. புள்ள வாந்தி எடுக்கிறது, உடம்பால் துடிக்கிறது, இதெல்லாம் ஏன் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே மோனிஷாவோட உடல் எல்லாமே அதுக்கு உட்பட்டு கடைசியில் சுருண்டு கீழே விழுந்துடுறா. வேக வேகமாக எழுப்பலான்னு போன பிரபு லேக்காவையும் பார்த்து அவர், வேண்டாம், போக வேண்டாம், விட்டுருங்க, அவள் அங்கேயே இருக்கட்டும். என்னங்க சொல்கிறீங்க, என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, ரத்த வாந்தி எடுத்திருக்கா, என்னங்க இதெல்லாம், அப்படிலாம் முடியாதுங்க. நான் சொல்கிறத கேளுங்க, உங்கள் பொண்ணை இப்போ எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம். திரும்பி வெங்கடாச்சலபதியை பார்த்து, ஐயா, நான் மந்திரத்தை முடித்ததுக்கப்புறமா போட சொன்ன அந்த மருந்து உங்கள் எடுத்தான் இருக்குது? ஆமாங்க, எங்கள் எடுத்தா இருக்குது. எடுங்க, அதை எடுத்து புள்ளை சுற்றி ஒரு வட்டமாக போடுங்க. புள்ள கால் நீட்டி படுத்தா கூட நல்லா விலாசமாக படுக்கிற அளவுக்கு இருக்கட்டும். புள்ள இன்னைக்கு முச்சுடும், அதுலேருந்து வெளியில் வரக்கூடாது. சரிங்க, போடுற. லேக்கா உடனே, என்ன மாமா, என்ன மருந்து, என்ன போட போகிறீங்க, அவையே அதுலேருந்து வரக்கூடாது. எதுவுமே கேட்காம தான் கபோர்டிலிருந்து ஒரு பேக்கெட்டை எடுத்து அந்த வெள்ளை கலர் பேக்கெட்டை மோனிஷா ஓரளவுக்கு தாராளமாக படுக்கிற மாதிரி இடம் விட்டுட்டு ஒரு செவ்வக வடிவில் போடுறாரு வெங்கடாச்சலம். போட்டு முடிச்சுட்டு வெளியில் வர பூஜை பண்ண அந்த ஐயாவும் வெளியில் வராங்க. பின்னாடி வந்த ரெண்டு பேருமே பிரபுவும் லேக்காவும் அவரை கூப்பிட்டு, என்னங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் மனசுக்குள்ள என் பொண்ணை என்ன பண்ணிட்டு போகிறீங்க? பிரபு கேட்ட உடனே அவர் சிரிக்கிறாரு. லேக்கா, மாமா, என்ன இதெல்லாம், எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறீங்க, முட்டாள்தனமாக இல்லை? உடனே அந்த ஆள், எம்மா, முட்டாள்தனம் சொல்லிட்டு நீ உன் பிள்ளை தொலைச்சிடாதம்மா, ரெட்டை உசுறு வேணும்னு நினச்சின்னா நான் சொல்கிறத கேளு. என்ன சொல்கிறீங்க? வேண்டாம்மா. வெங்கடாசலத்தை பார்த்தா அவர், ஐயா, என்னால் இது எதுவும் பண்ண முடியாது, இது ரொம்ப பெருசாக இருக்குது, இதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், பிள்ளையை ஒரு நாள் முழுக்க வெளியில் விட்டுறாதீங்க, விட்டுட்டீங்கன்னா பிள்ளையோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து, வேறு எந்த உயிரையுமே பறிக்காது, ஆனால் பிள்ளை தன்னைத்தானே அழிச்சிக்கும், அதனால் ஒரு நாள் முச்சுடும், வெளியில் விடாதீங்க, அதுக்குள்ளே நான் அவரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு அவர் திரும்பின உடனே பிரபு, நில்லுங்க ஒரு நிமிஷம். பிரபு கூப்பிட்ட உடனே அவர் அப்படியே நிற்கிறாரு. முன்னாடி போன பிரபு, என்ன நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, யார் போய் கூட்டு வர போகிறீங்க, இதெல்லாம் பார்க்குறக்கு வித்தியாசமாக இல்லை. சிரிச்ச அவர், ரெட்டை குழந்தையும் சிரமப்பட்டு தானே பெற்றீங்க, என்ன என்ன சிரமப்பட்டு பெற்றோம், 7 வருஷமாக குழந்தை இல்லாமல் பிள்ளைகள் ரெண்டையுமே கடவுள்கிட்ட வேண்டி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியை ஏறி இறங்கி தானே பெற்றீங்க. கோவப்பட்ட பிரபு, என்னப்பா இதெல்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க, ஐயா, உங்கள் அப்பா என்கிட்ட எதுவும் சொல்லலையா, எனக்கே உன்னை தீ பார்த்தா தெரியுது, என்ன தெரியுது, இதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கல்யாண நிச்சயமாயி நின்றுக்கு தானே, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஐயா, இதெல்லாம் கூட உங்கள் அப்பாவுக்கு தெரியும், உங்கள் அப்பாவுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நான் சொன்னால் நீ புரிஞ்சுக்குவியா, என்ன பின்னாடி இருந்து வந்த லேக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போ தேவையில்லாமல் என் பிள்ளையோட வாழ்க்கையில் நீங்கள் தலையிட்டுருக்காதீங்க, வந்த வெங்கடாச்சலம் இங்கே பாருங்கள், என் பேத்தி காப்பாற்றது என்னுடைய பொறுப்பு, நீங்கள் போய் தலையிடக்கூடாது, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் போய் அவரை கூட்டிகிட்டு வரேன், அவர் வந்தால் அதை சரி பண்ண முடியும். சரி, அவர் வந்தால் தான் சரி பண்ண முடியும், ஆனால் என் பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சு? பிரபு இந்த கேள்வி கேட்ட உடனே திரும்பினவர், உங்கள் பொண்ணு மேலே யாரோ சூனியை வச்சுருக்காங்க. அப்படின்னா செய்வினை, உங்கள் பொண்ணு மேலே செய்வினை இருக்குது, அந்த செய்வினை தான் உங்கள் பொண்ணோட உயிரை பறிக்க போகுது, அது வேறு யார் மேலேயும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துகிறத நான் கட்டுப்படுத்திட்டேன். ஆனால் இப்போது உங்கள் பொண்ணு அங்கேருந்து வெளில கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பொண்ணு மேலே வச்ச செய்வினை உங்கள் பொண்ணையே திரும்பிடும், அவள் உயிருக்கே ஆபத்தாயிரும். உங்கள் பொண்ணு மேலே இருக்கிறது சூனியம், ஒரு செய்வினை. இப்படி சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் புருவ சுருக்களோட அவரை பார்க்குறாங்க வெங்கடாச்சலபதியை முதற்கொண்டு. யார் தான் இதை பண்ணியிருப்பாங்க, ஆனால் எதுக்காக மோனிஷா மேலே? அவர் அங்கேருந்து போனதுலேருந்து வெங்கடாச்சலம் அந்த கதவுக்கு முன்னாடியே கொண்டிருக்கிறாரு. அதை பார்க்க பார்க்க லேக்காவுக்கு கோபமாக இருக்க, நேரம் கடக்க கடக்க பிரபுவுக்கு பரபரப்பாக இருக்குது. லேக்கா பிரபுவை பார்த்து, பாருங்க அவர் எவ்வளோ நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காருன்னு, அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு, எனக்கு நிஜமாலுமே கோபமாக வருதுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பிரபு, இங்கே பாரு லேக்கா, கொஞ்சம் அமைதியாரு, என்னை யோசிக்க விடு. யோசிக்க விடுறதா, என்ன யோசிக்கிறீங்க? வந்துட்டு போனவர், எங்கள் அப்பா சொல்கிறது, நம்ம மோனிஷா நடக்கிறது, இதுக்கு முன்னாடி நடந்தது, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது எனக்கு ஏதோ அப்பா சரின்னு தோணுது. என்னங்க, நீங்களும் உங்கள் அப்பா பார்க்க சாஞ்சிட்டீங்களா? இல்லை லேக்கா, எனக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி ஆயிருக்குது, ஆனால் எனக்கு ஒரு வாரமாக நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் பொழுதே எங்கள் அப்பா என்னைய ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார்,
அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் நல்லா இருந்தேன். அப்போது எல்லாம் மறைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ யோசிக்கும் பொழுது எனக்கு அப்படி நடந்தது, மோனிஷாக்கு இப்படி நடக்குது, ஆனால் யார் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பிரபு வேண்டா பிரபு, இதுக்கு மேலே நீங்கள், நான் கணிஷுக்கு கால் பண்ணிட்டேன், அவர் வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி கதிரவனுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கதிரவனுக்கு எதுக்காக இன்ஃபார்ம் பண்ணேன்? ஆமாம், கதிரவன் தானே கணிஷை கூட்டிகிட்டு வந்தது, அவர் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தானே, வந்து சொல்லட்டும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக வாசலில் வந்து ஒரு கார் நிற்க, அதுலேருந்து கதிரவன் வேகமாக இறங்கி வராரு. உள்ளே இறங்கி வந்த கதிரவன் அங்கே இருக்கக்கூடிய லேக்காவை பார்த்து, லேக்கா வாட் ஹேப்பன், வாங்க கதிரவன், இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அங்கே பாருங்க ஒரு நிமிஷம். கை காமிச்சத்தில் வெங்கடாச்சலபதி உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு, என்ன அங்கிள் இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? வெங்கடாச்சலபதி பக்கத்தில் போக அவர், கதிரா நீ இதில் தலையிடாத, இது என் குடும்ப விஷயம், நீ வர வேண்டாம். உடனே பிரபு, அப்போ என்னப்பா அவன் நம்மளோட, இங்கே பாருப்பா, இப்போதைக்கு நீங்கள் யாருமே எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு என் பேத்தி மட்டும்தான் முக்கியம். அதனால் யாரும் என் கூட எதுவும் பேசாதீங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்ன சொன்னாலும் இந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன். அவர் வந்து என் பேத்தியை காப்பாற்றி கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு நான் எந்திரிப்பேன். பிரபு, உன்னை காப்பாற்ற முடிஞ்ச என்னால் என் பேத்தியை காப்பாற்ற முடியாதா என்ன? அவர் சொல்லும் பொழுது லேக்கா கூட கொஞ்சம் யோசிச்சுட்டு டக்குன்னு கதிரவனை பார்த்து, கதிரவன் நீங்கள் இந்த பக்கம் வாங்க, எல்லோரும் டைனிங் டேபிள் பக்கமாக போக, கணேஷ்க்கு கால் பண்ணேன், அவர் ஆண்டிவேன்னு சொன்னார். ஆமாம் லேக்கா, நான் கூட காண்டாக்ட் பண்ணேன், நீங்கள் கால் பண்ண உடனே பெங்களூர்லேருந்து கிளம்பிட்டாராமா, பட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே, அதுக்குள்ளே ஏன் அங்கிள் இப்படி பண்ணிட்டுருக்காரு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பிரபு நீங்களும் ஏதாவது சொல்லல? இல்லை கதிரவன், பார்த்தியில நீ ஏன் அப்பா எப்படி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன நடந்துச்சு, ஏதாச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் லேக்கா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டாங்க. வாட், ஒரு மந்திரவாதி கூட்டிகிட்டு வரக்கு போயிருக்காரு, இதெல்லாம் காமெடியே இல்லை. கணிஷ் ஒரு டாக்டர், அவர் மாதிரி ஒரு பெஸ்டான டாக்டர் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, இதில் என்ன மந்திரவாதி, அது இது அது என்ன செய்வேன்னு சூனியம். சே, இந்த காலத்தில் கூடவா, நான் அங்கிளை கன்வின்ஸ் பண்ணுறேன். அங்கிள் அங்கிள் சொல்லிட்டு வெங்கடாச்சலபதி பக்கத்தில் போய் கீழே உட்கார்றாரு கதிரவன். அங்கிள் நான் சொல்கிறது கேளுங்க, ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி விடுங்க அங்கிள், நான் மோனிஷாவை கூட்டிகிட்டு போய் கனிஷ்டை காட்டுறேன், இவங்க யாரும் வர வேண்டாம், நீங்கள் கூட வாங்க. கதிரவா, நான் எதுவுமே பேச தயாராக இல்லை, நான் என் பேத்தியை மட்டும்தான் பார்க்க போகிறேன், முதல்ல இங்கேருந்து எழுந்திரிச்சுப்போம். அங்கிள் நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அங்கிள், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா உங்களுக்கு, சூனியம் சூதாட்டம் அது இதுன்னு, இதெல்லாம் பொய். இதில் சூதாட்டம் ஒன்றும் இல்லை, இதில் என்னமோ ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் தெல்ல தெளிவாக அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, என் பேத்தி மேலே யாரோ செய்வன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு. நீ நினைக்கிற மாதிரி இதில் வேறு எதுவும் இருக்க போகிறது கிடையாது அங்கிள், இதெல்லாம் இந்த காலத்தில் முட்டாள்கள் பணத்துக்காக பண்ணுறது, நீங்கள் அதை புரிஞ்சுக்காகமே. அங்கிள் வாங்க, அங்கிள் கதவை திறக்கலாம் வாங்க. அங்கிள் எந்திரிச்சு கதவை திறக்க போகவே டக்குன்னு கோவப்பட்ட வெங்கடாச்சலம் எந்திரிச்சு கதிரவனை ஒரு தள்ளு தள்ளுறாரு. கதிரவன் இதை எதிர்பார்க்கல, கதிரவன் மாதிரியே பிரபு லேக்காவும் இதை எதிர்பார்க்கல. இப்படி வெங்கடாச்சலம் நடந்துக்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பெரும் ஆச்சரியம் தான். கதிரவனோட முகத்தில் அப்படி ஒரு கோபம், ஒரு மாதிரியான ஒரு உணர்வு. உடனே கதிரவன், அங்கிள் நீங்களும் சேர்ந்து முட்டாள்தனமாக பண்ணாமல் கதவை தரங்க, மோனிஷா வெளில வர சொல்லுங்கள், நாங்கள் கணிஷ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம், கணிஷ் நாங்களே எங்கே மீட் பண்ணுறோமோ அங்கே ஒரு ஹோட்டல் ரூம் போட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். லேக்கா கமான், நீ பேக் பண்ணு, மோனலை கூப்பிடு, மோனிஷா கூப்பிடு, டேய் பிரபு நீ என்ன பண்ண போகிற? உடனே பிரபு, இங்கே பாரு கதிரவன், அப்பா சொல்கிற மாதிரி இது நீ தலையிட வேண்டாம், அமைதி அந்த பக்கவா, நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னு தெரியல, அப்பா ஆல்ரெடி பயங்கர கோவத்தில் இருக்காரு, நீயும் தேவையில்லாமல் தலையிட்டு உன்னை ஏதாவது சொல்லிட போகிறாரு, அதனால் நீ இந்த பக்கம் வந்துரு. டேய் பிரபு அவர் தான் ஏதோ தெரியாமல் பேசிகிட்டு இருக்காருனா நீயும் சேர்ந்துக்கிட்டு பாவா, முதல்ல கதவை நம்மளாவது உடைக்கலாம், உடச்சி எடுக்கலாவா. கதிரவன் உடனே கதவை உடைக்கிறதுக்காக போக வெங்கடாச்சலம் கோவப்பட்டு, கதிரவா நீ இதில் தலையிடாத, இங்கிருந்து போயிருன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். கதிரவன் அடுத்து ஏதோ பண்ண போகிறதுக்குள்ள வீட்டு வாசலில் ஒரு சத்தம் கேட்குது. ஐயா, திரும்பி பார்க்க அந்த ஆள் ஒரு பூசாரியோடு வந்து நிற்கிறாரு. பூசாரி தான், சாமியார் தான், ஆனால் பார்க்குறக்கு அவருமே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு நல்லா தூக்கி வார்ன தலையோட நெத்தியில் நல்லா திருநீர் குங்குமம் வச்சுக்கிட்டு கழுத்துலையெல்லாம் நிறைய ருத்ராட்சங்கள் பாசி, கையில் ருத்ராட்சங்கள், கருப்பு கலரில் மணி, மோதிரம் எல்லாம் பத்து விரலில் போட்டு காலில் கூட தண்டியெல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்த உடனே வெங்கடாச்சலத்துக்கு பயங்கர மன சந்தோஷம். வெங்கடாச்சலம் அந்த இடத்துலேருந்து வேகமாக இறங்கி வந்து கையெடுத்து கும்பிட்டு, வாங்க ஐயா வாங்க சொன்ன உடனே அவர் வலது கால் எடுத்து உள்ளே வைக்கிறாரு. வலது கால் எடுத்து உள்ளே வச்சவர் சத்தமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை சிரிக்கிறதை பார்த்த உடனே பிரபு அங்கே வந்து, வணக்கங்க ஐயா. வணக்கம்ப்பா, நம்பிக்கை வந்துருச்சா எங்கள் மேலே? ஐயா, அது வந்து உன்னை ஏற்கனவே காப்பாற்ற தெரிஞ்ச உங்கள் அப்பாவுக்கு உன் பேத்தியும் காப்பாற்ற தெரியும், நீ கவலைப்படாமல் இரு.
அவர் சொன்ன உடனே பிரபுவுக்கு இப்போ முழு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் லேக்காவுக்கும் கதிரவனுக்கும் அப்படி ஒரு கோபம். அவர் மெல்ல மெல்ல நடந்து வந்து லேக்கா பக்கத்தில் நின்று பிள்ளை உசரை காப்பாற்றி கொடுத்ததுக்கப்புறம், நம்புவ தாயி, கவலைப்படாமல் நில்லு, இங்கே பாருங்க, எதுவும் வேண்டா தாயி, நீ அமைதியாக நில்லு. மறுபடியும் ரெண்டு எட்டு வச்சு அங்கே நிற்கிற கதிரவனை பார்த்து சிரித்தவர், நீ ஏன் வந்துட்டல்ல, சரி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் வேக வேகமாக போக அந்த கதவை திறக்கிறாரு. மூளை கோட்டில் தன்னோட முகத்தை தன்னுடைய கால்களுக்கு இடையில் நல்லா பதிச்சு, கை கால்களை நடுங்க, வேர்வை சொட்ட, ஃபேன் ஓடியும் கூட உடம்பு முழுக்க நல்லா நனைஞ்சு போய் கிடக்கக்கூடிய மோனிஷா உட்காந்துட்டு இருக்கிறா. இவர் கால் எடுத்து உள்ளே வச்ச உடனே பின்னாடி திரும்பி தன்னை கூட்டிகிட்டு வந்தவரை பார்த்து, கதவை சாத்தையா, யாரும் எக்காந்து கொண்டு இனிமேல் வெளியில் போகக்கூடாது. அவர் சொன்ன உடனே இன்னொருத்தர் வேக வேகமாக போய் கதவை நல்லா சாத்திடுறாரு. சாத்திட்டு கதவு பக்கமே நின்னுடுறாரு. தாம் மாட்டிருக்கக்கூடிய சோழனா பைக்குள்ள இடது கையை விட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கிறாரு. இவர் அந்த ரூம்குள்ளே ஒரு எட்டு வச்ச உடனே வெறுக்குன்னு பயந்து எந்திரிச்சு நிற்கிறா மோனிஷா. மோனிஷா பார்த்தவர், கவலைப்படா தாயி, உன் பயத்தையெல்லாம் போக்க தான் நான் வந்திருக்கேன். என்னோடய பேர் பெரியப்பு, நீ என்னைய பெரியப்புன்னே கூப்பிடலாம். வேண்டாம் வேண்டாம், மோனிஷா வேண்டாம் வேண்டாங்கிற குரலில் அழுக ஆரம்பிக்கிறா. தன்னுடைய கைகளாலேயே தன்னுடைய முகம் தோல் எல்லா பக்கத்துலேயும் காயப்படுத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்த்தவங்களுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது. இதில் பிரபுவும் வெங்கடாச்சலமும் நல்லது நடக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்தாலும் லேக்காவுக்கு பயங்கரமான கோபம். பிரபு, இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது, தயவு செஞ்சு நான் இப்போ என் பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில் போகிறேன், உன்னால் நீ இங்கே நில்லு, நான் போய் மோனிஷா தூக்கிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு இந்த ரூமுக்குள்ளே போகலான்னு நினைக்கும் பொழுது தீ எறிகிற மாதிரி, தீயக்குள்ளே போகிற மாதிரி அண்ணல் அடிக்குது. டக்குன்னு பின்னாடி வந்தவ, என்ன இதெல்லாம், என்னால் ரூமுக்குள்ளே போக முடியல. அவர் எதையுமே கண்டுக்காமல் தான் பையில் இருக்கக்கூடிய மூணே மூணு எலுமிச்சை மலத்தை எடுத்து மூணாவது கோட்டில் வச்சு, தான் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ருத்ராட்ச மாலையை எடுத்து மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ருத்ராட்ச மாலையை அந்த மூணு எலுமிச்சை மலக்கு நேராக வைக்க, அதுக்கு நேராக மோனிஷா நின்றுட்டுருக்க, அந்த ரூம்குள்ளே யாருனாலையும் போக முடியாத அளவுக்கு இருக்குது. ரெண்டு மூணு வாட்டி லேக்காக ட்ரை பண்ணி முடியாததுனால வெளியில் வந்து நின்று அழுக ஆரம்பிக்கிறான். என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது, இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது, நான் கனிஷை வர சொல்லியிருக்கேன், நாங்கள் சைக்காலஜிஸ்ட்டை காமிச்சுக்கிறோம், தயவு செஞ்சு விட்டுருங்க. அவளுடைய பேச்சை கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அவரும் மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க, கதிரவன் இடையில எவ்வளோ வாட்டி தடுத்துக்கிட்டு பார்த்தோம், யாருமே கேட்கவே இல்லை. திரும்பினவர் அங்கே இருக்கக்கூடிய பிரபுவை பார்த்து, ஐயா இது செய்வன தான், சூனியம் வச்சுருக்காங்க, பிள்ளை மேலே செய்வனியை ஏவி விட்டுருக்காங்க, இதை நம்ம எடுக்கணும். இப்போது இந்த பிள்ளைனால யாருடைய உசுருக்கும் எந்த ஆபத்து வராது, ஆனால் பிள்ளையோட உசுருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணணும்? பிரபு தயங்கிட்டே கேட்க லேக்கா அவனை பார்த்து ஒரு முறை முறைக்க, அதை கூட கண்டுக்காம மறுபடியும் திருப்பி கேள்விகளை கேட்குறான். என்ன பண்ணாலும் பண்ணுறோம், என்னென்னு பரிகாரம் சொன்னீங்கன்னா சரி, உசுரை எடுக்கிறவங்க உடனே எடுக்கணும்னு துடிக்கிறாங்க, அதாவது புள்ள மேலே ஏவி விட்டவங்க, அதனால் நாம் சீக்கிரமாக அந்த செய்வினை எடுத்தாகணும். அதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழி? பிள்ளையோட உச்சாந்தலையில் யார் செய்வினை வச்சாங்களோ அவங்க ரத்தத்தை விடணும், அப்போ தான் இது எடுக்க முடியும். அதுவும் உச்சாந்தலையில் ரத்தத்தை விட்டோனையுமே பிள்ளை மேலே இருக்கக்கூடிய செய்வினை யார் ஏவி விட்டாங்களோ அவங்களையே போய் கொன்னுரும். இதுதான் ஐயா இதுக்கு ஒரே வழி. நீங்கள் சொல்கிறது, நான் சொல்கிறது உனக்கு நல்லாவே புரியும். செய்வினை வச்சவங்க ரத்தத்தை பிள்ளையோட உச்சந்தலையில் விட, அந்த செய்வினை அப்படியே யார் வச்சாங்களோ அவங்க மேலே போய் அவங்க உடனே இறந்துருவாங்க. இதுதான் ஒரே வழி, திரும்ப மறுபடியும் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு புரியுது, செய்வினை வச்சது யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? சிரித்தவர், நீயா எதுவும் கண்டுபிடிக்க வேண்டாய்யா, அதுவாக தானாக நடக்கும். இப்போ நான் ஒரு பூஜை நடத்த போகிறேன், இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் செய்வினை வச்சவங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும். அதனால் பூஜை முடிகிற வரைக்கும் யாரும் எதுவும் பேசாதீங்க, பேசுனீங்கன்னா பூஜை தடைப்பட்டு போயிடும் சொல்லிட்டு அவர் திரும்பிட்டு தான் சோழனா பையிலிருந்து இன்னொரு எலுமிச்சை மலத்தை எடுத்து நேராக மோனிஷாவுக்கு முன்னாடி நீட்டி மறுபடியும் மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு நிமிஷம், ரெண்டே நிமிஷத்துக்கு அப்புறமா லேக்காவை பார்த்த கதிரவன், இங்கே பாரு லேக்கா, இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது. ஆமாம், செய்வனை வச்சவன் எங்கே இருப்பான், எங்கே ஆது இருப்பான், அவன் வரதுக்கு எப்படி அஞ்சு நிமிஷம் ஆகும், இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, முதல்ல நான் போய் மோனிஷா கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டு வேக வேகமாக போக எல்லாருடைய பால்வியும் கதிரவன் மேலேயே இருக்குது. யாருனாலையும் அவளை தடுத்து நிறுத்த முடியல. கதிரவன் வேக வேகமாக போய் ரூமுக்குள்ளே கால் எடுத்து வைக்க ரூமுக்குள்ளே போயிட்டான்.
இதை பார்த்த லேகா, பிரபு, வெங்கடாச்சலம் எல்லாத்துக்கும் ஆச்சரியம்தான். இவ்வளோ நேரம் லேகா ட்ரை பண்ணி உள்ளே போக முடியல, அவன் மட்டும் எப்படி போனா? டக்குன்னு உள்ளே போனவன் மோனிஷா பக்கத்தில் போய் நிற்கிறான். ஆனால் மோனிஷாவை தொட முடியல. திரும்பினவர், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் ஐயா. ஐயா என்ன சொல்கிறீங்க, என்ன பார்த்துக்கிறீங்க? சொல்றையா சொல்லிட்டு டப்புனவர் கதவை சாத்திடுறாரு. கதவை சாத்தின உடனே லேகாவும் பிரபுவும் கதவை போய் தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. ஆனால் அவர் திறக்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை. கதவுக்கு பக்கத்தில் நின்றுட்டுக்கூடிய ஆள் வேகமாக இறங்கி வந்து, எதுக்கு இவ்வளோ தட்டுறீங்க, தட்டாமல் அமைதி நில்லுங்க. இங்கே உள்ளீங்க, ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான், அவனை இதுக்காக உள்ள இது பண்ணியிருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியல. வெங்கடாச்சலம் முதனே கண்ணில் கண்ணீரோட, ஏண்டா முட்டா பயலே, படிச்சிருக்க இன்னுமா புரியல? என்னப்பா சூனியை வச்சதே அவன்தான்டா. அப்பா ஆமாண்டா, செய்வனை வச்சதே அவன்தான்டா. அதனால்தான்டா உள்ளுக்குள்ளே போக முடியலை, நம்மளால் போக முடியாத சூழ்நிலையில் ஒருத்தன் உள்ளே போயிருக்கிறான்னு அவன்தாண்டா காரணம். அதனால்தான்டா அவர் கதவை சாத்திட்டாரு. இத்தனைக்கு காரணம் கதிரவன் தான்டா. அவர் சொல்லிட்டு அழுகவே பிரபுவுக்கும் லேகாவுக்கும் தூக்கி வாரி போடுது. கதவுகிட்ட நின்றுருந்தவர் பக்கத்தில் வந்து நின்று, ஐயா இந்த விஷயம் எனக்கு நேத்திக்கே தெரியா, ஆனால் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா என்னுடைய கணிப்பு எப்போ வேணாலும் தப்பாக போகலாம், பெரியவர் கணிப்பு தப்பாக போகவே போகாது. அவர் தான் அங்கிருந்து கிளம்பும் பொழுதே நாங்கள் போகிறதுக்குள்ளே யார் செய்வனை வச்சாங்களோ அவங்க வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு காளிக்கிட்ட 101 ரூபா கட்டுக்கட்டி வச்சுட்டு வந்தார். அதனால தான் ஐயா நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆளை இங்கே இழுத்துட்டு வந்து விட்டுருக்குது. உள்ளே வந்த உடனே அந்த ஆளை பார்த்து காளிக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் அவர் சத்தமாக சிரித்தார். உள்ளே வந்து அதனால்தான் அந்த ஆளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்து, நீயும் வந்துட்டியான்னு கேட்டுட்டு போனார். அப்போவே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, சொன்னோம்னா ஊட்டு ஊட்டு ஓடி போயிடுவாங்க இருக்காதான், கதவை சாத்திட்டு என்னை இங்கேயே நிற்க சொன்னார். கட்டுக்குள்ளே போக முடியாதுன்னு நினச்சி அவனாக வந்து மாட்டிக்கிட்டான். அவனாக வந்து மாட்டினாளா இல்லை காளி தான் இழுத்துட்டு போனாளான்னு தெரியாது. ஆனால் உன் பிள்ளைக்கு செய்வனு வச்சது அவன்தான் ஐயா. இதை கேட்ட உடனே பிரபுவுக்கும் லேகாவுக்கும் நடுங்க ஆரம்பிக்குது. எப்படி, ஏன், எதுக்காக? அப்படியே கைகாலெலாம் நடுங்க அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறான் பிரபு. பிரபுவோட கண்கள்லேருந்து கண்ணீர். இப்போ தான் பொண்ணை காப்பாற்றினா போதுங்கிற எண்ணம் தான். ஆனால் ஏன் கதிரவன் இப்படி பண்ணணும், என்ன காரணத்துக்காக பண்ணணும்? கரெக்டாக யோசிச்சுட்ருக்கும் பொழுதே டப்புன்னு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்க்கும் பொழுது மோனிஷா செவத்தோட செவனை நின்றுட்டுருக்க, அது பக்கத்தில் அந்த கோட்டுக்குள்ளே கதிரவன் நின்றுட்டுருக்கிறான். கதிரவனால் அந்த கோட்டை விட்டு வெளியில் வர முடியல. ஆனால் கதிரவன் என்னமோ நெருப்பில் நிற்கிற மாதிரி கத்து கத்துன்னு கத்துறான். வேகமாக கதவுக்கு முன்னாடி ஓடி போனவங்க ரூம்குள்ளே போகலாம்னு நினைக்கும் பொழுது மறுபடியும் அதே அனல் அடிக்குது. யாருனாலே உள்ளே போக முடியல. கோவப்பட்ட லேக்கா, எதுக்கு இப்படி பண்ணின கதிரவா, நீ எல்லாம் ஒரு நண்பனா, உனக்காக எந்த பண்ணியிருப்பாரு என் புருஷன், எதுக்காக இதெல்லாம் பண்ணின? லேக்கா நான் எல்லாமே சொல்கிறேன், என்னை விட சொல்லு, தயவு செஞ்சு என்னை விட சொல்லு, என்னை இங்கிருந்து அனுப்ப சொல்லு. உன்னை அனுப்பிட்டு என் பொண்ணை எப்படி காப்பாத்துறது? தயவு செஞ்சு ஒரு ரத்தத்தை என் பொண்ணோட உச்சியில் விடு, அவன் நல்லா பிழைக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். லேக்கா இங்கே பாரு, நான் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், காரணங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லி உன் பொண்ணை காப்பாற்றது என்னுடைய வேலை. நான் எங்கே செய்வனை வச்சனோ அந்த ஆளையே விட்டு இந்த செய்வனை எடுக்க சொல்கிறேன், எங்கே நீங்கிருந்து விட சொல்லு. டக்குன்னு அந்த பூசாரி, இங்கே பாரு நீ இங்கிருந்து விடுபடும்தான் நினைக்கிறேன், நான் தாராளமாக விடுபட வைக்கிறேன், உன் வாயாலேயே என்ன உண்மைன்னு சொல்லிடு. அப்படி சொல்லிட்டீன்னா நான் இந்த இடத்துலேருந்து உன்னை விடுபட வச்சு மோனிஷாவையும் காப்பாற்றி கொடுத்துட்றேன், என்ன உண்மைன்னு சொல்லு. அவர் அப்படி சொன்ன உடனே, ஆமாம் நான் தான் வச்சேன், எனக்கு வேறு வழி தெரியல, இந்த ஆஃபீஸில் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது பணம் அதிகமாக போட்டது, தோ இங்கே நிற்கிறாரே வெங்கடாச்சலபதி இவர் தான், ஆனால் அவரை விட 2-3 லட்சம் கம்மியாக போட்டது எங்கள் அப்பா, மீது 2 பேர்த்தோட பார்ட்னர்ஸு நாங்கள் போட்டதை விட பாதி தான் போட்டாங்க, அதனால பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு 2-3 லட்சம் கம்மியாக போட்டதுனால என் அப்பா இவர் கடுத்துருந்தார், ஆஃபீஸ் அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு, எப்போ பார்த்தாலும் இவர் தான் முன்னாடி என் அப்பா பின்னாடி. அதனால தான் சின்ன வயசாக இருக்கும் பொழுதே என் அப்பா ஒரு வாட்டி பிரபுக்கு சுனி வச்சார், அதை பார்த்து இவர் வந்து டல்லாயிருவார், இனிமேல் ஆஃபீஸ் பக்கம் எட்டி பார்க்க மாட்டார்னு நினச்சாரு. ஆனால் என்னன்னு தெரில, உடனே அதை எடுத்துட்டாங்க. அப்படி தான் காலங்கள் போயிட்டே இருந்துச்சு. இப்போது இந்த வாட்டி எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தான் கல்யாணாச்சு, எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தான் குழந்தை பிறந்துச்சு, எனக்கு தான் ஒரு பையனொன்று பிள்ளையொன்று, எல்லாத்துலேயும் நான் ரொம்ப டாப்பாக இருந்தேன். தோ இவனுக்கு லேட் மேரேஜு, லேட்டாக தான் குழந்தை பிறந்துச்சு, ஆனால் பிறந்தது ட்வின்ஸு, கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரி ஏறி இறங்கி பிறந்த குழந்தை ராசியான குழந்தையாயிடுச்சு. என்னைக்கு இவங்க 2 பேர் பிறந்தாங்களோ அன்னையிலிருந்து பிரபுவோட ஸ்டேட்டஸே மாறிடுச்சு, அந்த கம்பெனி முல்லா இவனோட கண்ட்ரோலில் வந்துடுச்சு. எங்கள் அப்பாங்க எல்லாருமே இந்த கம்பெனி என் கையில் ஒப்படைக்கும் பொழுது பிரபு தான் இதுக்கு CEO-ஆக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒப்படைச்சாங்க. ஆனால் அவன்
ஸ்கோர் பண்ணுற மாதிரி நாம் எல்லாருமே ஒன்றா இருப்பேன்னு சொல்லி மற்ற ரெண்டு பேர்த்தையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டான். மற்ற ரெண்டு பேரும் இவனுக்கு என்ன சொன்னாலும் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கு இருந்த ரெப்யூட்மெண்ட்டு, எனக்கு இருந்த மரியாதை எல்லாமே சுத்தமாக போச்சு. இப்போ கூட அவனுக்கு ரெண்டு பேருமே என்னை பார்த்து ஒரு மரியாதை கூட கொடுக்கறதில்ல, சேர்த்திக்கிறது கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் பிரபு பிரபு பிரபு. அப்போ தான் ஒரு முறை உன் ஜாதகத்தை பற்றி உன் அப்பா பேசிகிட்ருக்கதை கேட்டேன். அது பிரகாரம் பார்க்கும் பொழுது உன் ரெண்டு பொண்ணுகளுமே பெரிய மனுஷியானதுக்கப்புறம் நீ இன்னும் டாப்பில் போயிருவந்துச்சுன்னு சொன்னாங்க. ரெண்டு பொண்ணுங்க பிறந்த அதிர்ஷ்டத்துக்கே நீ இப்படி டாப்பில் போயிட்ட, ரெண்டு பெரிய மனுஷி ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிறது? அதனால தான் நான் ஒரு இடத்துல போய் கேட்டேன். அவங்க சொன்னது ரெட்டை குழந்தை பெரிய மனுஷியானதுக்கப்புறம் அப்பா மேலே போகிறாரு அப்படின்னா அதில் ஒன்றும் உசுரோடு இல்லைன்னா அந்த ராசியெல்லாம் அடிபட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால்தான் உன் ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணை காலி பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்காக நான் மோனலை தொடர்தான் மனுஷாவை தொடர்தான் தெரியாது, சுற்றி வளைச்சி பார்க்கும்பொழுது தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கொடுத்த ஐடியா செய்வனை வைக்கிறது. செய்வனை வச்சா உன் பிள்ளைகளும் இறந்து போயிடும், நீயும் அதை நினச்சி நினச்சி வேதனையில் துடிச்சு போய் ஆஃபீஸ் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன்னு நினச்சேன். அதை டைவெர்ட் பண்ணுறக்காக தான் கனிஷனுடைய ஃப்ரெண்டை உனக்கு அறிமுகப்படுத்தினேன். அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது தான், பட் இருந்தாலும் நீயும் 2 மாதம் காலமாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 8 மாதத்துக்கு முன்னாடி வச்சது, 5 மாதமாக லைட்டாக வேலை செஞ்சு, 3 மாதமாக தீவிரமாக வேலை செஞ்சு, தோ குறிப்பிட்ட இந்த 2-3 வாரமாக நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. நீயும் பெங்களூர் போக தயாரான, ஆனால் முட்டாள்தனமாக என்ன போடாமல் விகாஷை போட்டுருவியோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் விகாஷும் அரவிந்தும் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியுமே என்னை போட வச்சேன். நானே இனிமேல் எல்லாம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். நீ எல்லா பொறுப்பையும் எங்கிட்ட போகும்போது எல்லாத்தையும் இனிமேல் நீ வந்தாலும் திருப்பி கொடுக்க முடியாதவுக்கு ஃபுல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணோன்னு நினச்சேன். அதுக்குள்ளேதான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். என்னடா எப்போவுமே உன் அப்பா முன்னாடி இருப்பான், நாங்களாம் கீழே இருக்கணும். இப்போ நீ முன்னாடி இருப்பேன், நாங்கள் கீழே இருக்கணும். அடுத்து உன் பிள்ளைங்க வரும், என் பசங்க கீழே இருக்கணும். அப்படி தானே? உன்னோட ரெண்டு பொண்ணுக்கு தான் உனக்கு ராசி, ரெண்டு இருக்கக்கூடாது, அதில் ரெண்டில் ஒன்று இருக்கக்கூடாது. அதுக்கு பெரிய மனசியாருக்குள்ள ரெண்டே கொள்ளணும்னு நினச்சேன், அட்லீஸ்ட் ஒன்னையாவது கொள்ளணும்னு நினச்சேன். அதனால்தான் வச்ச செய்வனையில் உன் பொண்ணு இன்னொரு பொண்ணை கொண்டுட்டு அவ்வளோ செத்துருவான்னு எத்தனையோ பண்ணினேன். இதுக்காக நான் லட்சக்கணக்காக செலவு பண்ணியிருக்கேன். கடைசியில் உங்கள் அப்பா உன்னை காப்பாற்றின மாதிரி உன் பிள்ளையும் காப்பாற்றிட்டானே சொல்லிவிட்டு அவன் பல்ல கடிச்சிட்டு நிற்க அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரு அதிர்ச்சி. வெங்கடாச்சலபதினால தாங்கிக்கவே முடியல. பிரபுவும் லேக்காவும் உடஞ்சி போய் நிற்கிறாங்க. இப்படி கூடவா நடக்கும்னு நினச்சி மனசெல்லாம் வேதனை. அந்த கட்டிலேருந்து வெளியே விட முடியாத கதிர் அந்த பூசாரியை பார்த்து, யோ அதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டயா, தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னை இங்கிருந்து விடியா அப்படின்னு சொன்ன உடனே சோழ்னா பையிலேருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு முதல்ல அறிமுகமானவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவதாக வந்த பெரியய்யா அங்கிருந்து பூஜைகள் நடத்திட்டு இருக்க மந்திரங்கள் ஓத உத்ராட்ச கொட்டையை வச்சு மந்திரங்களை சொல்லிகிட்டு இருக்க எலுமிச்சம்பழம் 3 1 1 தானாக தண்ணி விட ஆரம்பிக்க அந்த பெரியய்யா தான் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா உச்சிக்கு நேராக வச்சு வேண்டிட்டு கையை மேலே தூக்குறாரு. கதிரன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். கதிரன் அப்படியே நிற்க முத முதல்ல வெங்கடாச்சலபதிக்கு அறிமுகமானவர் மெல்ல மெல்ல அந்த கோடுகளை நடக்க ஆரம்பிக்கிறாரு. கதிரவன் கைகளெல்லாம் அப்படியே விரைச்சி போய் நிற்கிது. அவர் கரெக்டாக அங்கே போய் நின்று பின்னாடி திரும்பி பெரியய்யாவை பார்க்க அவர் தன்னுடைய கட்ட விரலை மட்டும் எலுமிச்சை மலத்து மேலிருந்து எடுக்கிறாரு. கதிரனுடைய வலது கை மட்டும் அப்படியே லூஸ் ஆகுது. வலது கை அப்படியே மேலே வர தான் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு கத்தியால் கதிரனோட கட்ட விரலில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கோடு போட ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. சொட்டிட்டு இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து அப்படியே மோனிஷாவோட உச்சந்தலையில் விடுறாங்க. ரத்தம் டப டப டபன் மோனிஷாவோட தலையில் விழுக ஆரம்பிக்க 2 நிமிஷத்தில் மோனிஷாவோட உச்சந்தலை முழுவதும் கதிரவன் ரத்தத்தினால நிரம்ப ஆரம்பிக்குது. மோனிஷா அப்படியே ஒரு தூக்கி போட்ட மாதிரி கீழே விழுக கதிரவன் அப்படியே நிறச்சி போய் நிற்க திடீர்னு கதிரவன் உடல் சரிஞ்சு கீழே விழுகுது. கீழே விழுந்த 5 நிமிஷத்தில் அந்த இடமே புகை மூட்டத்திலேருந்து மீண்ட மாதிரி ஒரு அமைதி நிலவ ஆரம்பிக்குது. அந்த நேரம் தான் மந்திரத்தை சொல்லிட்டு இருந்து கையில் வச்சிருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை கீழே டப்புன்னு போட கதிரவன் அந்த நிமிஷம் டப்புன்னு கீழேருந்து எந்திரிச்சு நிற்கிறாரு. கதிரவன் எந்திரிச்சு நின்ன உடனே அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. ஆனால் பெரிய எதுவுமே பேசாமல் அமைதி நிற்க கதிரவன் வேக வேகமாக அந்த ரூம்லேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்தவர் கதவை திறந்துக்கிட்டு தான் கார் எடுத்துக்கிட்டு போகிறாரு. மோனிஷா கீழே உருண்டு கிடக்கிறத பார்த்துட்டு அந்த பெரியய்யா பிள்ளையை தூக்கிட்டு போய் நல்லா எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்க வச்சு பிள்ளையை நல்லா தூங்குவீங்க, இனிமேல் காற்று கருப்பு எதுவுமே அண்டாது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், செய்வினை சூனியம் இதெல்லாமே விலகி போயிடுச்சுன்னு நினைங்க, ரத்தம் போகிறதுக்காக நல்லா எண்ணெய் வச்சு குளிங்க. லேக்கா வேகமாக ஓடி போய் தான் பெண்ணை தூக்கிக்கிட்டு அந்த ரூமுக்கு ஓடி போகிறாங்க. இதுக்கப்புறம் வெங்கடாச்சலபதியும் பிரபுவும் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட, ஐயா ரொம்ப நன்றிங்க, ஆனால் இந்த பாவி கவலைப்படாதீங்க,
செய்வினை வச்சவனுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்கள் எதுவும் நினச்சி கவலைப்பட வேண்டாம். இது எல்லாத்தையும் அழித்து வீட்டை நல்லா முழுகி எடுத்துருங்க. இனிமேல் உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் பசங்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயா, இதுக்கு எவ்வளோ செலவு? செலவா? சொல்லிட்டு அவர் சிரிக்க ஆரம்பிக்க, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. செலவை பார்த்து பண்ணுறவன் என்றைக்குமே பொய்யை கூட சொல்லுவான். நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் வரங்க. ஐயா, எதுவுமே மாந்திரிகம் பண்ணி செய்வனை எடுத்த வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்க. ரொம்ப நன்றி. அதையும் மீறி எங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் போடுங்க, இல்லாதவங்களுக்கு அன்னதானம் போடுங்க. சொல்லிட்டு அவர் மெல்ல மெல்ல போகிறாரு. அவர் வீட்டை விட்டு போய் வாசல்லேருந்து அந்த முக்கோடு போகிற வரைக்கும் பின்னாடியே போன பிரபு வெங்கடச்சலபதியும் அவருடைய தலைமறைகிற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி பார்க்குறாங்க. அப்பா கவலைப்படாதையா, அதான் பிள்ளையை காப்பாற்றிட்டோம்ல. ஆனால் கதிரவன் என்னப்பா? விடுப்பா. அப்பா, செய்வனை வச்ச திருப்பி விட்டேன்னு சொன்னாங்க, அப்போது அவனுக்கு என்னதான் ஆகும்? பேசிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு பிரபுவோட ஃபோன் அடிக்க எடுத்து பார்க்க அதில் அரவிந்த்னு வருது. அரவிந்த் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு அரவிந்த். டேய், விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன? கதிரவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமா? என்னடா சொல்கிற? ஆமாண்டா, உங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2-3 kilometers தானாமா. அவன் வீட்டுக்கு போகிற வழியில் தான் பாலத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது கார் நில குழிஞ்சு கம்பத்தில் மோதி அடிபட்டுருச்சான். ஸ்பாட் அவுட்டாமாடா. இப்போ தான் ஃபோன் வந்துச்சு. நான் ஜிஹெச்சுக்கு போகிறேன், நீ வரையா சொல்லிட்டு அரவிந்த் ஃபோனை வைக்கவே ஃபோனை வச்சவன் அப்பாவை பார்க்குறான். வெங்கடாச்சலபதிக்கு எல்லாம் புரிஞ்சு போக எதுவுமே பேசாமல் வீட்டுக்குள்ளே தான் பேத்தியை பார்க்க போகிறாரு. தன்வினை தன்னை சுடும். செய்வன சூனியம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இது கதைக்காக எழுதப்பட்டது. இந்த கதையில் வரக்கூடிய பெயர், கதாபாத்திர நிகழ்வு, இதில் வரக்கூடிய மாந்திரீகம், இதில் சொல்லப்பட்ட அத்தனையும் முழுக்க முழுக்க கற்பனையாக எழுதப்பட்டது. ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை பொறுத்து இது மாறுபடும். யாருடைய நம்பிக்கையும் யாருடைய நம்பகம் இல்லா தன்மையும் இதை குறிப்பிட்டு சொல்லப்பட கிடையாது. இந்த கதை சூனிய ஆட்டம் முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்குக்காக கற்பனையாக எழுதப்பட்டது. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதேமாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெற்றதுக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சிந்தனை பெற்றதில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.